ட்ரக்ஸ் இஸ் அ பனிஷபிள் அஃபென்ஸ். போதைப் பொருட்கள் உபயோகிப்பது சட்டப்படி குற்றம். பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கு. மலையும் வானமும் சேர்ந்து நிக்கிறத பாருங்களேன். அந்த மலையோட மேல போய் நின்னா முன்ன ஏதோ ஒரு நாவல்ல படிச்ச மாதிரி ஆகாயத்துல இருந்து பூமியை பாக்குற மாதிரி இருக்கும். அப்படிதான மனோஜ்? எக்ஸாக்ட்லி எக்ஸாக்ட்லி. நீ அதை விடு, நீ கொஞ்சம் அங்க பாரு, அந்த பெரிய மலைய பாரு. அத ஒரு நாலு தட்டா கட் பண்ணிட்டு அந்த பக்கம் இந்த பக்கம் ஒரு 4 மீட்டர் வழிய விட்டுட்டு மாடர்ன் பிரெட் ஷேப்ல ஒரு 4-5 பீஸ் கட் பண்ணி எடுத்தேன்னு வெயி. ஒரு வில்லா ப்ராஜெக்ட்க்கு ஏத்த இடம் தான். நீங்க வாய அந்த சின்ன குன்ற பாத்தியா, அத தரமட்டமாக்கிட்டு நல்ல அல்வா மாதிரி பீஸ் பீஸா வைக்க முடியும். சொல்லி என்ன பிரயோஜனம், நம்ம கிட்ட பணம் வேணும்ல? அவங்க வந்துட்டாங்க, இரு ஒரு நிமிஷம் நான் வந்துடுறேன். நீங்க அதுவும் சரிதான், எங்க பார்த்தாலும் பனி மலை அசிங்கமா பச்சை பச்சைன்னு, இதெல்லாம் பார்த்தா போர் அடிக்காது? போட்டோல பார்க்க நல்லா இருக்கு. ஒரு நிமிஷம் இதோ வந்துடுறேன். இன்னைக்கே போனா அல்வா மாதிரி இடத்த கட் பண்ணிடலாம். அவங்களுக்கு அவ்வளவு விருப்பம் எல்லாம் கிடையாது, ரெடி கேஷ்னா விஷயம் நடக்கும். நீ என்னன்னு பேசிட்டு சொல்லு. ஏண்டி இப்படி மூஞ்ச தூக்கி வச்சிட்டு இருக்க? நேரம் இல்லாத நேரத்துல உன்னையும் பொண்ணையும் கூட்டிட்டு சுத்துறது மட்டும் இல்ல, இனி உன் மூஞ்ச வேற நான் பாக்கணுமா? இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் பாவனா. நேரத்தை ஒதுக்கி டூர் வந்தது எங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காகவா? நாங்க நம்பணுமா? அப்புறம் என்ன, எதுக்குங்க இப்படி நடிக்கிறீங்க? நில வியாபாரத்துக்கு வரும்போது பொண்டாட்டி பிள்ளைய கூட்டிட்டு வந்தீங்க, அவ்வளவுதானே? இதுக்கு ஃபேமிலி ட்ரிப்னு பேர் வேற. வண்டி ஓட்டும் போதாவது இதுக்கு நீங்க ரெஸ்ட் கொடுக்கலாம்ல? எல்லாரும் டூருக்கு போறது பொண்டாட்டி பிள்ளைங்களோட சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான். ஊர்ல இருக்கும்போது தினமும் கோர்ட்டு கேஸ், ஒன்னு ரெண்டு நாள் வெளியில வந்தா இப்படி பண்றீங்க. இனி இந்த மாதிரி விஷயத்துக்கு நாங்க வரமாட்டோம். இந்த அட்வொகேட் வேலைக்கு நடுவுல என் நேரத்தையே ஒதுக்கிக்கிட்டு நான் இப்படி செய்யறது யாருக்காக? உங்களுக்காக தானே? யாருன்னு பாரு. ஏதோ ராமச்சந்திரன். இங்க கூட மனோஜ், மனோஜ் வேண்டாம் மனோஜ். இப்ப நம்ம பார்த்த இடத்தோட ஆளுதான். ஹலோ, ராமச்சந்திரன். அப்படியா, வெரி குட் வெரி குட். ரெடி கேஷ்னா எதுவும் பார்க்க வேண்டாம், 5-10 கம்மி ஆனாலும் பரவாயில்ல, முடிச்சிடு. நாளைக்கு யாராவது இயற்கைவாதிகள் வந்து பிரச்சனை பண்றதுக்கு முன்னாடி இடம் நம்ம தலையில இருந்து போறதுதான் நல்லது. ஓகே, நாளைக்கு அட்வான்ஸ் வாங்கிடுங்க, நாளை மறுநாள் ஆபீஸ்ல பாத்துடலாம். ஓகே பாய். இதோ பாருடி, இதோ சும்மா இப்படி விரல காட்டின வியாபாரம் தான் அது. இந்த டீல் ஓகே ஆச்சுன்னா நமக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் தெரியுமா? கோடி கணக்கா கோடி. நான் இதை செய்யறதெல்லாம் எதுக்காக? நாளைக்கு நமக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னு வையன், நம்ம பொண்ணு சேஃபா இருக்கணும் இல்ல, அதுக்காக தாண்டி. இயற்கையோட புது எபிசோடுக்கு உங்களை வரவேற்கிறேன். தன்னோட ரொம்ப நாள் வழக்கறிஞர் வேலையிலிருந்து ஓய்வெடுத்த இயற்கையோட அதிசயத்தை பத்தி தெரிஞ்சுக்கிட்ட அட்வொகேட் ஸ்ரீதரோட விவசாய நிலத்துல தான் நாம இப்போ நின்னுட்டு இருக்கோம். 30 வருஷமா நான் வழக்கறிஞர் வேலை செஞ்சிருக்கேன். வாழ்க்கையோட பாதி பகுதிய கோர்ட்டு ரூமுக்குள்ள உண்மைய பொய்யாக்கியும் பொய்ய உண்மையாக்கியும் வாழ்ந்து வாழ்ந்து எனக்கு போர் அடிச்சிருச்சு.
ஃபைலெல்லாம் என் பையன் மனோஜ் கிட்ட ஒப்படைச்சிட்டு இந்த மண்ணுக்கே நான் திரும்ப வந்துட்டேன். மண்ணு சத்தியமானது தான், அதை நம்ம நேசிச்சோன்னா அது 10 மடங்கா நமக்கு திரும்ப தரும். நம்ம மனசுல எந்த மன உறுத்தலும் இல்லாம வாழவும் செய்யலாம். அந்த உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு இவருக்கு ரொம்ப நாள் ஆச்சு. ஆமா ஆமா, இவளோட உதவி எனக்கு எல்லா காலத்திலயும் இருந்திருக்கு. நிஜமாவே என்ன விட அதிகமான விஷயங்கள் உங்களுக்கு சொல்றதுக்கு இவளாலதான் முடியும். சொல்லிக் கொடு. நான் சொல்றேன். இங்க பாரு, முத முதல்ல நாங்க விதைகளை போட்டு பெரிய பெரிய மரம் வளர்த்தோம். டே, நீ இங்க அசையும் போது பேசும் போதும் இங்க வந்து புகார் தர்றது எதுக்கு? புருஷன் பொண்டாட்டிக்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அதை அங்கேயே செட்டில் பண்ணிரணும். அப்பாவுக்கு அம்மாவுக்கு மட்டும் இல்ல, யாருக்குமே அதுல தீர்ப்பு சொல்றதுக்கு அதிகாரம் இல்ல. உங்க அம்மாவும் நானும் கொஞ்ச நஞ்சமா சண்டை போட்டிருக்கோம். இப்பவும் 1 மாசம் நாங்க பேசிக்கிட்டு இருந்தா சும்மா ஏதாவது ஒரு காரணத்துக்காக சண்டை போட்டு அவளோட அப்பாவை 4 திட்டு திட்டலனா எனக்கு தூக்கமே வராது. வாய்க்குள்ள அப்படியே நம்ம 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 இருக்கும். ஆமா ஆமா, நிலத்துல நல்ல சேப்பங்கிழங்கு கிடைக்கும், கொஞ்சம் வாயில போட்டு மென்னுக்கிட்டா போதும். எங்க அப்பாவை திட்டுறதை விட கொஞ்சம் சுகமா இருக்கும். அவங்களுக்கு நான் சொல்றத கேக்கறதுக்கு நேரம் இல்ல. அவங்க அங்க இருக்கிற சேப்பங்கிழங்கு மரவள்ளி கிழங்க வீடியோ எடுத்துட்டு போயிட்டாங்க. நீ ஒரு வேலை பண்ணு, கொஞ்ச நாள் இவன் கூட போய் இவனோட பிளாட்ல தங்கிரு. போகும்போது நீ ஏற்கனவே சொன்ன சேப்பங்கிழங்கு அதுவும் கொஞ்சம் எடுத்துட்டு போ. எதுக்கு? எந்த வேலைக்கும் போகாம வீட்டுக்குள்ளேயே தனியா உட்கார்ந்து இருக்கிறதுனாலதான் அந்த பொண்ணு ஏதாவது கற்பனை பண்ணிக்கிட்டு இருக்கா. நீ இருந்தா அவகிட்ட ஏதாவது பேசிக்கிட்டே இருப்பல. நானும் கொஞ்ச நாள் நிம்மதி அந்த சேப்பங்களை சாப்பிட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனா ஏன் நிம்மதி அதோட முடிஞ்சு போயிடும். விஷயம் என் மருமக தான், ஆனா சொல்லி பிரயோஜனம் இல்ல. போன வருஷம் 1 மாசம் நான் அங்க வந்து இருந்ததுதான் சுகம், இன்னும் அனுபவிச்சு தீரல. சில நேரத்துல அவ பண்றதெல்லாம் பார்த்தா நாம என்னமோ பண்ணதுனாலதான் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் வந்ததா தோணும். தேவையில்லாததை கேக்கறதுக்கு நான் தயாரா இல்ல. அம்மா சொன்னது உண்மைதான் இல்லப்பா? என் குழந்தையோட சாவுக்கு ஒரு வகையில நான் தான் காரணம், என்னோட கவனக்குறைவு. எல்லாம் சரியாயிடும்பா. 1.5 வருஷம் தானே ஆயிருக்கு, இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். அவ அதை ஏத்துக்கிறதுக்கான ஒரு டைமை நம்ம கொடுப்போம். அப்புறம் உங்களுக்குள்ள இருக்கிற அந்த சின்ன சின்ன பிரச்சனைகள் அதுக்கு ஒரே ஒரு பரிகாரம் தான், ஒரு குழந்தை. அடுத்த குழந்தை பிறந்துச்சுன்னா இது எல்லாத்தையும் மறந்துடுவா. அதுக்கான வழிய பாரு. அது எப்படி? என்னால தனியா செய்ய வேண்டிய விஷயம் இல்லல்ல. குழந்தை போனதுக்கு அப்புறம் நாங்க 2 பேரும் ஒரே பிளாட்ல தங்குறங்கிற பேரு மட்டும்தான். மனசும் உடம்பும் எல்லாம் 2 லோகத்துல இருக்கு. இதை விட நல்ல சம்பந்தம் உனக்கு கிடைக்காதுன்னு சொல்லிட்டு நீங்க தானே அவளை என் தலையில கட்டி வச்சீங்க. அப்பாவும் அம்மாவும் இல்லாம தனியா வளர்ந்த ஒரு பொண்ணு, அதனாலயே தாத்தா கொஞ்சம் செல்லம் அதிகமா கொடுத்துருப்பாரு. டே, டவுன் ஹால்ல ஹரிகிருஷ்ணன் வாத்தியாரும் அகாடமி ஹால்ல கேபிகே மோகன் பேசுறாருன்னு கேட்டா மோகன் சாரோட பேச்ச கேக்கிறதுக்கு மட்டும்தான் நான் போவேன். அவ்வளவு சூப்பரா இருக்கும் அவர் பேச்சு. ஏன் மருமக கேபிகே மோகனோட பேத்தின்னு கேக்குறப்ப எனக்கு அது பெருமையான விஷயம்தான். ஆமா ஆமா, அதனாலதானே அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அவர் பழைய புக்ஸ் எல்லாம் தூசி தட்டி அத்தனையும் என் பிளாட்டுக்கு கொண்டு வந்து தண்டத்துக்கு வச்சிருக்கிறது. அவர் ரூம்குள்ள போறது ஒரு பிரிட்டிஷ் லைப்ரரிக்குள்ள போற மாதிரி. அது ஒரு நல்ல விஷயம் தானே மனோஜ். இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் படிக்கிற ஒரு பொண்டாட்டி கிடைக்கிறது அதிர்ஷ்டம் தானே மனோஜ். அதை விடு, அவசர அவசரமா இங்க வந்து குறை சொல்றதுக்கு என்ன பிரச்சனை? ஹலோ பிரியன், இவ்வளவு நேரம் எங்க இருந்த? சாயங்காலம் 6 மணில இருந்து உனக்காக நான் ட்ரை பண்றேன். டே, எனக்கு ஒரு கால் பண்றது கூட உனக்கு கொஞ்சம் கூட டைம் இல்லையா? டே, செய்ய வேண்டிய வேலை எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு பார்க்கோ எங்கேயோ நீ போயிடு. ஹலோ, இல்லைன்னா ஏன் ஜூனியர்னு சொல்லிட்டு ஏன் ஆஃபீஸ்க்கு நீ வந்துடாத. கேட்கலையா? சரி, நான் வெளியில வரேன், இங்க ரேஞ்ச் கம்மியா இருக்கு. ஹலோ பிரியன், கேக்குதா? ஹலோ, அப்புறம் அந்த ராஜேஸ்வரியோட காம்பன்சேஷன் கேஸ் அந்த ஃபைல்ஸ் எல்லாம் ரெடியா வச்சிடணும், நாளைக்கு அப்பியர் பண்ணணும். ஓகே ஓகே, குட் நைட். அந்த பிரியந்தா ஒரு வேலை கொடுத்தா ஒழுங்கா செய்ய மாட்டான். சாயங்காலம் ஆனா தண்ணி அடிக்கிறத தவிர வேற எந்த யோசனையும் இல்ல. சொல்லி சொல்லி சலிச்சு போச்சு. நீனும் தூங்கலையா? அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும்ல. இப்படி ஏதாவது உன் அம்மா என்கிட்ட செஞ்சிருந்தான்னு வை, அரைஞ்சு அவளோட 2 பல்ல விழ வச்சு. பொம்பளைங்களை அடிக்கிறது அவ்வளவு பெரிய ஆம்பளத்தனம் கிடையாது. நான் இப்ப என்ன பண்றது? இந்த கேஸ எப்படி ஹேண்டில் பண்றது? இப்போதைக்கு நீ அங்க போ, நாளைக்கு நான் அங்க வரேன்.
அவளோட வெர்ஷனும் கொஞ்சம் கேட்கணும்ல. எதுக்கு? ஒருத்தர் சொன்னதை மட்டும் கேட்டுக்கிட்டு ஒரு பக்கமா தீர்ப்பு சொல்ல முடியாதுல்ல. இல்லன்னா வேணாம், ஒரு அஞ்சு நிமிஷம் இரு, நான் இப்பவே வரேன். திருமணங்கிற விஷயத்த நான் முழுமையா எதிர்க்கிறேன். அது ஒரு பெரிய முட்டாள்தனம்னு என் வாழ்க்கையும் என் அனுபவமும் எனக்கு கத்து கொடுத்தது. கோர்ட்டுக்குள்ள போய் வெக்கப்பட வைக்கிற விஷயங்களுக்குள்ள கொண்டு போய் மனுஷங்களை சேர்க்கிற ஒரு ஒப்பந்தம் தான் திருமணம். என்ன திடீர்னு சொல்லாம கொள்ளாம ஒரு போன் பண்ணி சொல்லிருக்கலாம்ல மனோஜ், நான் சாப்பிடுறதுக்கு ஏதாவது செஞ்சு வச்சிருப்பேன்ல. வாங்கப்பா. ஏன் அம்மாவை கூட்டிட்டு வரல? அவளுக்கு அங்க மூச்சு விடுறதுக்கே நேரம் இல்ல. இவன் வந்ததுனால சும்மா இவன் கூட புறப்பட்டு வந்த அவ்வளவுதான். அம்மாவை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. இவர் போற விஷயத்த சொல்லிருந்தா நானும் வந்திருப்பேன். அப்பா நீங்க உட்காருங்க, டீ எடுத்துட்டு வரேன். மனோஜ் போய் சாப்பிடுறதுக்கு வாங்கிட்டு வா. அதுவும் சரி, எனக்கு லேசா பசிக்குது, நீ போய் ஏதாவது வாங்கிட்டு வா. இல்ல நான் இங்க இல்லன்னா அவ. அப்படின்னா நீ இங்க இரு, நான் போய் வாங்கி. வேணாம் வேணாம் வேணாம். இங்க பாருமா, இன்னைக்கு நம்ம நர்சரியை ஷூட் பண்றதுக்கு சிட்டி சேனல்காரங்க வந்திருந்தாங்க. அவங்களுக்கு என்னோடய ரமணியோட இன்டர்வியூ வேணும். ஆனா நான் ஏதாவது பேசுறதுக்கு அவ ஒத்துக்கிட்டா தானே? நான் ஏதாவது பேச வரும்போது அப்ப அவ நடுவில் பேசுவான். அவ எல்லாமே சந்தோஷத்துலதான் சொல்றாங்கறதே தெரியுது. ஆனா கேக்குறவங்க நினைப்பாங்க அவ அப்பனோட நர்சரியை நான் சொந்தமாக்கிட்டேன்னு. ஆனா உண்மை அது கிடையாது இல்ல. ஒரு வருஷமா அது மூடி கிடந்ததுக்கு அப்புறம் தான் நான் அதை எடுத்து டேக் ஓவர் பண்ணேன்னு சேனல்காரங்களுக்கு நான் சொல்ல முடியாதுல்ல. அதனால நான் அதை பத்தி சொல்லவே இல்லை. காரணம் என்ன தெரியுமா? சம்பந்தமே இல்லாம தான் இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுறாங்கன்னு ப்ரோக்ராம் பாக்குறவங்க நினைச்சிடக்கூடாது இல்லையா? இப்போ எனக்கும் என் மனைவிக்கும் நடுவுல ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்தா அது எங்களுக்குள்ளேயே பேசி தீர்த்துக்கணும். அது இன்னொருத்தர்கிட்ட தெரிவிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அதுதானே கரெக்டு? உன்னோட அபிப்பிராயம் என்னம்மா? மனோஜை மேல புகாரோட உங்ககிட்ட வந்துட்டார்ல? புகார் ஒண்ணும் இல்ல, அவனோட ஒரு சங்கடம் கேட்டதும் நான் அவன் கிட்ட சொன்னேன். என் பொண்ணோட வெர்ஷன் கேட்காம நீ சொல்ற எதையும் நான் நம்ப மாட்டேன்னு. நீ சொல்லுமா, அன்னைக்கு என்ன நடந்துச்சு? அந்த போனை தூக்கி எறியற அளவுக்கு இங்க என்ன அவ்வளவு பெரிய பிரச்சனை? ஆ பிரியன், என்னையா இது? சாயங்காலம் 6 மணிலிருந்து உனக்கு நான் ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு ஒரு வாட்டி கூட எனக்கு கூப்பிடுறதுக்கு உனக்கு நேரம் இல்லாமல் போயிடுச்சுல்ல. பாரு, எப்போதுமே ஆஃபீஸ் டைம் முடிஞ்சதும் ஏதாவது கிளப்ல போய் 2 கட்டிங் அடிக்கிறேன் நானு. இன்னைக்கு 2 மணி நேரமா அந்த ஷாப்பிங் மால் வாசல்ல நானு காத்துக்கிட்டு இருந்தேன். அவ அந்த ரூம்ல இருக்கா? நான் பால்கனிக்கு வந்துடுறேன். ஆ ஒரு நிமிஷம் ஹோல்ட் பண்ணு. காலையில் நான் கோர்ட்டுக்குன்னு சொல்லி வந்துடுறேன். நம்ம ஓரமாக போய் எங்கேயாவது உட்காந்துடலாம். ஏ, ஒய்ஃபுக்கு எதுவும் தெரிய போறது இல்ல, அவ ஏதாவது புக்கு படிச்சுட்டு இருப்பா. நானும் சீரியஸா அதை பத்தி தான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். டிவோர்ஸ் பண்ணிட்டு காம்பன்சேஷன் கொடுத்து அவாய்ட் பண்ணிட்டேன்னா திருட்டுத்தனமா கூப்பிட வேண்டியது இல்லையே. அப்போ நாளைக்கு நேரடியா பார்ப்போம். ஓகே ஓகே டியர், பபாய், டேக் கேர், பாய், குட் நைட். அந்த பிரியந்தா ஒரு வேலை கொடுத்தா சரியா செய்ய மாட்டான். சாயங்காலம் ஆனதும் தண்ணி அடிக்கிறது தவிர வேற எந்த யோசனையும் இல்ல. சொல்லி சொல்லி சளிச்சு போச்சு. நீ இன்னும் தூங்கலையா? அப்படின்னா இன்னும் கொஞ்சம் வசதியா இருக்கும். நீங்க கிளம்பிட்டீங்களா? நான் உங்களுக்கு சாப்பிட சாப்பிட. நிஜமாவே அவளுக்கு என்னப்பா பிரச்சனை? உன்ன மாதிரி ஒருத்த கேவலமானவன் புருஷனா கூட தங்கறதுதான் பிரச்சனை. ஏண்டா அதை தவிர்க்க முடியுமா? இங்கன்றதுனால நான் இந்த அளவோட நிறுத்திக்கிறேன். நாளைக்கு கோர்ட் முடிஞ்சது நீ ஸ்ட்ரைட்டா வீட்டுக்கு வந்துரு. மீதி அங்க உன் அம்மா முன்னாடி வச்சு பேசிக்கிறேன். என்னாச்சு? நீ அப்பா கிட்ட என்ன சொன்ன? பாவனா, நீ அப்பா கிட்ட என்ன பொய் சொன்னேன்னு கேட்டேன்.
பாவனா, இங்க பாரு, இந்த வீட்டுல நம்ம புருஷன் பொண்டாட்டியா இருக்கிற வரைக்கும் நமக்குள்ள எந்தெந்த பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்குள்ள பேசிக்கவும் புரிஞ்சிக்கவும் முடியணும். ஆனா இப்ப கொஞ்ச நாளாவே நீ உன்னோட உலகத்துல மட்டும்தான் வாழ்ந்துகிட்டு இருக்க. உன் மனசுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரிஞ்சதானே நான் அதுக்கேத்த மாதிரி பழக முடியும். என் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சிட்டு அதுக்கேத்த மாதிரி பழகணும்னு உங்களுக்கு அவசியம் இல்ல. அந்த காலம் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதை விட அதிகமா சண்டை போடுற குடும்பங்கள் இருக்கு, அவங்க எல்லாம் அதை ஏத்துக்கிட்டு வாழ்ந்துகிட்டு தானே இருக்காங்க. உங்களால அதெல்லாம் சீக்கிரமா மறக்க முடியும், ஆனா என்னால முடியாத, ஒரு காலமும் முடியாத. நான் அன்னைக்கு சொன்னதை நீங்க கேட்டிருந்தா என் குழந்தை அழுக்கு துணியை கழட்டி புது துணி மாத்திரம் தானே உங்களுக்கு வாழ்க்கை. துவைச்சு அயன் பண்ணி கோர்ட்டுக்கு போற மாதிரி தினமும் உங்களுக்கு புதுசுதான். ஞாபகம் இல்ல, வேதனை இல்ல, உங்களுக்கு சந்தோஷம் மட்டும்தான் முக்கியம். அதுக்கு எந்த வழியும் தேர்ந்தெடுப்பீங்க? எனக்கு ஒன்னும் புரியல. உங்களுக்கு புரியாது? ஒரு உயிரை விளையாட்டு பொருள் மாதிரி தூக்கி போட்டு உங்களுக்கு எதுவும் புரியாது. என் வாழ்க்கை இப்படி ஆனதும் உங்களுக்கு புரியாது. என்னோட சூழ்நிலையை கூட மறந்து நீங்க சுகம் சந்தோஷம் தேடி போகும்போது அசிங்கப்படுறது மொத்தமா நான் தான் உங்களுக்கு எந்த காலத்தையும் புரிய போறது இல்ல. பாவனா, நீ பேசுற வார்த்தைகள் எனக்கு கொஞ்சம் கூட புரிய மாட்டேங்குது. மொழிங்கிறது ஒரு கலாச்சாரத்தோட உருவாக்கம் தான். ஒருத்தர் மனசோட பயணம் எப்படிப்பட்டதுன்னு அது வெளிப்படுத்துது. பேசக்கூடாதுன்னு நாம ஒருத்தர் கிட்ட சொல்லும் போது அந்த நபரோட பேச்சுரிமைய இல்லாம செய்யறது மட்டும் இல்ல, அவங்க மேல நாம அதிகாரத்தை செலுத்தவும் செய்யறோம். நான் இருக்கும்போது நீ பேசக்கூடாதுன்னு ஒரு புருஷன் சொல்ற மாதிரிதான், நான் இருக்கும்போது நீங்க பேசக்கூடாதுன்னு ஹலோ. ஆ இல்ல இல்ல, இன்னும் எழுந்திருக்கல. எழுந்ததும் ஃபோன் பண்ண சொல்றேன். ஓகே. மனோஜ், மனோஜ், என்ன இது, மதியானம் வரைக்கும் தூங்க போறீங்களா? கோர்ட்டுக்கு போவேனா? மணி 8 ஆகுது, காலையில இருந்து உங்க போன் நிறுத்தாம அடிச்சுக்கிட்டே இருக்கு. கடைசியில இப்பதான் அட்டென்ட் பண்ணேன். ஆபீஸ்ல இருந்து பிரீத்தி தான். இன்னைக்கு விலாசினி கொலை கேஸோட விசாரணை ஆரம்பிக்கிறனா, நீங்க சீக்கிரமா வருவீங்களான்னு கேக்குறதுக்காக கால் பண்ணா. சீக்கிரம் பிரஷ் பண்ணிட்டு குளிச்சிட்டு வாங்க, நான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வைக்கிறேன். பாவனா, எனக்கு ஒரு சந்தேகம். நேத்து பார்த்த பாவனாவா இல்ல இப்ப நான் பாக்குற பாவனாவா, இதுல எந்த பாவனா தான் உண்மையான பாவனா? விடுகதை கேட்டுட்டு நிக்காம கோர்ட்டுக்கு போற வழிய பாருங்க. மனோஜ், ஃபைல் எடுக்கல. வேண்டாம், அது அங்கேயே இருக்கட்டும். சாப்பிட வருவியா? இல்ல, இன்னைக்கு அங்க ரொம்ப பிஸியா இருக்கும். வேடிக்கை பார்த்துட்டு இருக்காம எடுத்துட்டு போயா? சரிங்க சார்.
எவ்வளவு பாதுகாப்பா பாத்துக்க வேண்டிய பொருள் எல்லாம் கீழ சதவி கிடக்குது பாரு. பொறுமையா வரணும் இல்லதான் நான் வந்துருவேன். இன்னைக்கு எவிடன்ஸ் ஸ்டார்ட் பண்ற கேஸ்ல அக்யூஸ்டோட சிஸ்டர். ஓ, கேஸோட டீடைல்ஸ் எல்லாம் கத்து கொடுத்தியா? ராஜன்ங்கற உங்க பிரதர் கொலை செய்யப்பட்டேன்னு சொல்ற விலாசினி, ஐ அம் ரைட்? என்ன சொன்னீங்க? இல்ல, அதாவது உங்க பிரதர் ஆன ராஜன் கொலை செஞ்சேன்னு சொல்ற விலாசினி கூட சண்டை போடுறதோ காயப்படுத்த முயற்சி பண்றதோ அவர் கொலை செய்யறதையோ நீங்க பாக்கல? அதுக்கு அவன் யாரையும் கொலை பண்ணல சார், அது அன்னைக்கு தெரியாம நடந்த ஒரு விஷயம் தான். அத கோர்ட்ல நான் ப்ரூஃப் பண்றேன். அந்த எதிர்க்கட்சி அட்வொகேட் உங்ககிட்ட என்ன கேட்டாலும் நாங்க எதுவும் பார்க்கல, எங்களுக்கு எதுவும் தெரியாதுன்னு மட்டும் சொன்னா போதும். சம்பவம் நடக்கும்போது நீங்க எங்க இருந்தீங்க? வீட்ல. அக்கா, நீங்க அந்த நேரத்துல உங்க புருஷன் கூட சினிமாவுக்கு போயிருந்தீங்க. எந்த சினிமாக்கு? புண்ணாக்கு. அப்படி ஒரு சினிமா இருக்கா? யோ, அப்படி கொஞ்சம் கற்பனை பண்ணு. கற்பனை பண்ற மாதிரி இருந்தா சரிதால ஓடுற படமே போதும். நம்ம மறுபடியும் சரிதால போய் அந்த படத்தை பார்த்தா என்ன? ஐயே, தெலுங்கு படம்லாம் பார்க்க நான் வர மாட்டேன். நாம ஏதாவது தமிழ் படம் போய் பாப்போம். ஐயோ, யாரியா இந்த ஆளு? சார், நான் லிபி மச்சான். என்னது? ராஜனோட மச்சான் லிபி மச்சான். இவ கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சினிமாக்கு போனல அந்த புருஷன். நீங்க சினிமாக்கு போகும்போது ராஜன் வீட்டுல தான் இருந்தான். சினிமா முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போது விலாசினி குத்துப்பட்டு வீட்டுக்கு முன்னாடி கிடக்குறத நீங்க பாத்தீங்க. இதுக்கு மேல எதுவும் தெரியாது, புரியுதா? ஹலோ, உங்களோட பேர் என்னன்னு சொன்னீங்க? ரஜினி. நான் நாளைக்கு ரஜினி வீட்டுக்கு நான் வரேன். ஸ்பாட் எல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சிடலாம். அப்புறம் நான் நைட்டு லேட்டா தான் வருவேன். சுத்தி இருக்கிறவங்களுக்கு எதுவும் தெரிய வேண்டாம். ராத்திரி அங்க நீங்க இருப்பீங்கல்ல? ஓகே. ஆனா சாட்சி சொல்ற பொம்பளையோட வீடு கொஞ்சம் தள்ளிதான் இருக்கு. என் வீட்டுல எது நடந்தாலும் உங்களுக்கு தெரிய போறது கிடையாது. அப்ப எந்த பிரச்சனையும் இல்ல. பாவனா, நான் இங்க சீரியஸா ஒரு கேஸ் டிஸ்கஷன்ல இருக்கேன். ஏதாவது சொல்லணுமா? அவசரமா? ராத்திரி யாரும் இல்லாத நேரத்துல பாக்க போறேன்னு சொன்னல. போகும்போது 4756 ரூபாய் புடவை எடுத்துட்டு போக மறந்துடாத. சரியா? நீ அழுது என்ன அசிங்கப்படுத்தாத, நம்ம அட்வொகேட் என்ன ஈஸியா வெளியே கொண்டு வந்துருவாரு அப்படிதானே சார்? காலங்காத்தாலேயே கட்டிங் போட்டுட்டியா? கொஞ்சம் சீக்கிரமா வாங்க. யார் மேல இந்த கோவம்? மாயா, நீ எப்ப வந்த? கதவு திறக்கிற சத்தமே கேக்கல. நான் அப்படிதான் தேவைப்படும் போது பூனை மாதிரி பதுங்கி வருவேன்.
மனோஜ் கூட சண்டை போட்டுட்டு இருக்கல? இல்ல, இது சும்மா போன்ல. இங்க பாருடி, இதுல மறைக்கிறதுக்கும் தயங்குறதுக்கும் எதுவுமே இல்ல. நீ படிச்சிருக்கல்ல, ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்பிக்கை இல்லாத ரெண்டு பேரும் சாகிற வரைக்கும் நடிக்கிறது தான் கல்யாணம். அதுக்கு நடுவுல உடம்போட தேவைகளை பூர்த்தி செய்ய சந்தோஷமா இருக்கிற மாதிரி நடிப்பாங்க, ஒன்னு சேருவாங்க, குழந்தைங்களை பெத்துப்பாங்க, அவங்களையும் வளர்ப்பாங்க. ஆனா எப்பவுமே சண்டை போட்டுட்டே இருப்பாங்க. என்ன மாதிரி புத்திசாலியான பொண்ணுங்க நடிக்கிறத வெறுக்கும் போது ரொம்ப நாள் அந்த ப்ரோக்ராமுக்காக நிக்காம வெளியே வந்துருவோம் சொந்த வாழ்க்கையை தேடி. அப்போ நீ இன்னும் லீகலா டிவோர்ஸ் ஆகல. இந்த ஆம்பளைங்க சொல்லி தெரியற சீப் காமெடி இருக்குல்ல, எப்பயாவது ஒரு டீ சாப்பிட எதுக்கு டீ எஸ்டேட்டே வாங்கணும்னு அப்பப்ப நம்ம பொண்ணுங்களும் இந்த காமெடி சொல்லுவாங்க. சரி, உனக்கு சாப்பிட ஒண்ணு வேண்டாம், முதல்ல உங்க வீட்டை சுத்தி பாக்குறேன், உள்ள வா. அதான் என்னோட ரூம். ஓ, ஓன் ரூம், என்னோட தனிப்பட்ட ஒரு உலகம். அந்த செய்தி என்னவென்று விரிவாக பார்ப்போம். எல்லாமே இங்க இருக்கு. அதற்கு காரணம் என்னவென்று செய்தியாளரிடம். ரொம்ப அழகா இருக்கு, இவ்ளோ பெரிய ரூமா? என்ன நடந்தது பிரஜோத்? இந்த புக் படிச்சிருக்கியா? ஓ, அப்படியா? விசாரணை ஆரம்பிச்சது. ராஜனுக்காக வாதல வந்த அட்வொகேட் மனோஜ்குமார் ப்ராசிக்யூஷன் விசாரணைக்கு அப்புறம் கிராஸ் பண்ணவே ப்ராசிக்யூஷன் சேர மாதிரி கேள்விகள் கேட்கவும். இது ராஜனுக்கு எதிராக முக்கியமான ஆதாரமா கோர்ட் ஏற்றுக்கோ. அப்புறம் ஜெயிலுக்கு கொண்டு போறதுக்காக ராஜனை வேன் பக்கத்துக்கு கூட்டிட்டு போகட்டா. இது மாதிரி விஷயங்கள் நடந்தது. நடந்த சம்பவத்தை மனோஜ் விவரிக்கிறார், அதையும் கேட்போம். அட்வொகேட் மனோஜ், என்ன நடந்தது? மனசுக்குள்ள வேற விஷயம் இருக்கும். நீ நினைக்கிற மாதிரி தப்பான உறவுல மனோஜ் இருந்திருந்தா அது அவருடைய ப்ரொஃபஷனல் மட்டும் பாதிக்காது, அதுல உன் பர்சனல் லைஃபும் பாதிக்கப்பட போகுது. சே, இது அதே எதுவும் கிடையாதுப்பா. வீட்டுல இருந்து வரும்போது எந்த பிரச்சனையும் இல்லாம வழி அனுப்பினவதானே பாவனா. நான் ஆபீஸ் போய் சேர்ந்ததுமே போனுக்கு மேல போனு. போன் பண்ணி சும்மா என்ன, அவ பாட்டுக்கு திட்டிக்கிட்டே இருந்தா கோர்ட்டுக்கு உள்ள போனாலும் இதுதான் நிலைமை. அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்லதான் கிராஸுக்காக உள்ள கூப்பிட்டது. இந்த பொண்ணு ஏன் இப்படி எல்லாம் யோசிக்குதுங்கிற காரணமே புரிய மாட்டேங்குது ஆண்டவா. அப்பா அம்மாவும் பையனும் சொல்றது இது எல்லாமே அவளோட கற்பனை மட்டும்தான். இல்ல, அவளா கற்பனை பண்ணி எடுக்கிறது? அப்படின்னா உன் பொண்டாட்டிய நீ ஒரு டாக்டர்கிட்ட கூட்டு போய் காட்ட வேண்டியதுதானே? அவளோட நோய் என்னன்னு அந்தாள் கண்டுபிடிக்கட்டும். உண்மைதான், நானும் அதை பத்தி தான் யோசிச்சேன். என்ன சொல்லி அவளை நான் கூட்டிட்டு போறது? தெரிஞ்சதுன்னு அவ வருவான்னு நினைக்கிறீங்களா? ரெஜிஸ்டர் ஆபீஸ் ரெக்கார்ட்ல வெறும் விவசாய நிலமா இருக்கிற ஒரு பூமி, வீடு கட்டுறதுக்கு தகுதியான மண்ணுன்னு சொல்லி மாத்தி அதை காசாக்குற ஆளு தானே நீ? அந்த அளவுக்கு கிரிமினல் புத்தி இதுக்கு தேவைப்படாது. நீங்க என்னத்த பேசுறீங்க? இது எப்படி இருக்குன்னா ஏதோ எதிர்பார்த்து பேசுற மாதிரி இருக்கு. எனக்கு உன் பையன் மேல இன்னும் முழுசா நம்பிக்கை வராததுனால உன் பொண்டாட்டி சொன்னது பொய்தான்னு நிரூபிக்கிறதுக்கு எனக்கு உன்னோட அபிடவிட் மட்டும் போதாது மனோஜ். அத நம்புறதுக்கான ஆதாரத்தோட நீ வா, அப்ப நான் உன் கூட நிக்கிறேன். எதை சொல்லி நம்ப வைக்கிறது? அவன் சங்கடப்பட்டு சொன்னதுதான், பொய் ஒண்ணும் கிடையாது, நான் உறுதியா இருக்கேன். அப்படியே இருக்கட்டும், ஆனா நம்ம பையனுக்கு நம்ம இருக்கோம். நம்மளையும் அவனையும் தவிர சொந்தம்னு சொல்லிக்க அந்த பொண்ணுக்கு வேற யாரும் இல்ல. அப்ப நாம இவனை சப்போர்ட் பண்ணா தனக்கு யாருமே இல்லைங்கிற எண்ணம் அந்த பொண்ணுக்கு உருவாகும். அப்படி வரக்கூடாது. உங்களுக்கு ஞாபகத்துல இல்ல, என் கூட ஹாஸ்டல்ல இருந்தாலே மாயா. சரி சரி, சொல்லிருப்ப, விஷயத்த சொல்லு. அவ இப்ப இந்த பிளாட்டுக்கு தான் வந்திருக்கா. இதுக்குள்ளயா? மேல புதுசா ஆளுங்க வந்தாங்களே, ஒரு அப்பாவும் பொண்ணும். அது அவங்க தான். அப்படியா? இன்னைக்கு அவ என்ன பாக்க வந்தா? நாங்க ரொம்ப நேரம் பேசணும். உண்மையிலேயே இன்னைக்கு நான் ரிலாக்ஸ்டா இருக்கேன். அப்பவும் அப்படிதான், அவளோட பேசிட்டு இருந்தா நாம நிஜமாவே வேற ஆளா மாறிடும். அவ போனதுக்கு அப்புறம் எனக்கு குக் பண்ணணும்னு மூடு வந்துருச்சு. அதான் இது. அவகிட்ட நம்ம விஷயத்த பத்தி சொல்லிட்டேன். அப்படின்னா நமக்கு நடுவுல இருக்கிற எல்லா பிரச்சனையும் பத்தி. மனோஜ், என்ன யோசிக்கிறீங்க? அதாவது நான் இன்னைக்கு வீட்டுக்கு போயிருந்தேன், அப்பா என்ன பயங்கரமா திட்டினாரு. நம்ம ரெண்டு பேருக்கு நடுவுல இருக்கிற பிரச்சனைக்கு காரணம் நான் தான் என்ன திட்டினாரு. அப்பா அப்படி சொன்னாரா?
இல்ல, யோசிச்சு பார்த்தா எனக்கும் அது சரின்னு தோணுச்சு. கடைசியில நானும் ஒரு முடிவு பண்ணிட்டேன். பிஸி ஷெட்யூல் எல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு நமக்கு மட்டும் ஒன்னு ரெண்டு நாள் வேணும் பாவனா. தூரமா, ரொம்ப தூரமா, வேற யார்கிட்டயும் சொல்லாம எனக்கு ஒரு சைக்கியாட்ரிஸ்ட பார்க்கணும். உன் முன்னாடி என் பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஒரு டாக்டர் கிட்ட நான் ஷேர் பண்ணணும், சரியா? இது என்ன இடம்? எனக்கு ஒரு டாக்டரை பார்க்கணும்னு சொல்லியிருந்தல்ல, அவரோட வீடுதான். உங்களுக்கு இந்த டாக்டர் எப்படி தெரியும்? எனக்கு கிடையாது, அப்பாவுக்கு. முன்னாடி இந்த டாக்டரோட கேஸ் நடத்தினது அப்பா தான். வா. நாம ஒண்ணா உட்காந்து பேசலாமா இல்ல? ஒண்ணா உட்காந்து பேசுவோம் டாக்டர். என்ன பொறுத்த வரைக்கும் பாவனா இன்னொரு உலகத்துல தான் இருக்காங்க. அந்த உலகத்துக்குள்ள நுழைய பாவனா யாரையும் அலோவ் பண்றதில்லை. அங்க இருந்து பாக்குறப்ப மனோஜுக்கு நிறைய உறவுகள் இருக்கிறதா பாவனா சந்தேகப்படுறா. Am I right? அப்படி சில சிந்தனைகள் வர்றதுக்கு முன்னாடி, மனோஜ் சில விஷயங்களை பாவனா கிட்ட சொல்லாம செய்றீங்கன்ற எண்ணம் வர்றதுக்கு முன்னாடி பிசிக்கலா ஏதாவது ஃபீல் ஆகுதா? ரொம்ப மோசமான தலைவலி, தலை சுத்துறது, இல்ல பயம்? அப்ப இங்க கூட்டிட்டு வர்றதுக்கு தான் இந்த அவுட்டிங்கும் செலிப்ரேஷனும். இல்ல பாவனா, நான் சொல்றது என்னன்னா, ஒரு சைக்கியாட்ரிஸ்ட பாக்க வரதுன்னா அதை நேரடியா என்கிட்ட சொல்லிருக்கலாமே. இந்த நாடகத்துக்கு என்ன அவசியம்? You're a brilliant actor. பாவனா, நான் உங்களை நோயாளியா நினைச்சு பேசல. டாக்டர் ப்ளீஸ், உங்க மேல இருந்த எல்லா நம்பிக்கையும் இதோட முடிஞ்சு போச்சு. நீங்க ஒரு திறமசாலியான நரேன்னு எனக்கு நல்லா தெரியும், ஆனா குள்ள நரேன்னு இப்பதான் புரியுதா? You are a real cheat. பாவனா, பாவனா ப்ளீஸ். மனோஜ் எதுக்காக இதெல்லாம் செய்யறான்னு நினைக்கிற? அந்த ஆளோட தப்பான உறவை பத்தி அன்னைக்கு அவரோட அப்பா கிட்ட சொன்னேன். அட்வொகேட் ஸ்ரீதரன் நாயர் விஷயத்தை புரிஞ்சுக்கிறவரா இருக்கிறதுனால நீ சொன்னதை உதறி தள்ள மாட்டார்னு உன் புருஷனுக்கு தெரியும். அப்ப குடும்பத்துல தன்னோட மானத்தை காப்பாத்த அவர்கிட்ட ஒரே ஒரு வழிதான் இருக்கு, உன்ன ஒரு மனநோயாளியும் அசிங்கப்படுத்தணும். ஆம்பளைங்களுக்கு அவங்களோட தப்பான உறவுகள் நண்பர்கள் கூட காஃபி குடிக்கும் போது ஷேர் பண்ற ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரிதான். திரும்ப அதே மாதிரி வைஃபோ ரிப்ளை பண்ணா அப்ப தெரியும் அவங்க நிலைமை என்னன்னு. நீ என்ன சொல்ல வர? அவங்க தப்பான உறவுகள் செஞ்சா நாம ஏன் செய்யக்கூடாது? நீ என்ன பேசுற? என்னால முடியாது. ஐ கேனாட். ஏய், இங்க பாரு, அப்படி வேணும்னு யார் சொன்னா? அப்படி ஒரு உறவு உனக்கு இருக்குன்னு மனோஜ் நம்பணும். அதுவும் சொசைட்டில கேவலமான ஒரு இமேஜ் இருக்கிறவர் கூட இருந்தா அதோட மனோஜ் முன்னாடி சரண்டர் ஆயிடுவான். அதுக்கப்புறம் அவருடைய உலகத்துல உன்னை தவிர வேற யாரும் இல்ல. அதுதான் ஆம்பளைங்களோட சைக்காலஜி. ஒண்ணும் இல்ல, நான் கிளம்புற. இந்த புக்கு நீ படிச்சிருக்கியா? ரீட் இட், யூ லைக் இட். நாளைக்கு அப்பாவை ஹாஸ்பிடல் கூட்டி போகணும், கொஞ்சம் லேட் ஆகும். 11க்கு முன்னாடி வந்துருவேல? ஷியோ. வா. இவள விட்டுட்டு திரும்பி வரும்போது ஏதாவது வைன் ஷாப் குள்ள போய் அங்கேயே உட்கார்ந்திர கூடாது. சார், நான் நிப்பாட்டிட்டேன். ஆமா ஆமா. என் மொபைல் இங்க எங்கேயோ. அதான் இங்க இருக்கு. காலையில லேட் ஆகாம பாத்துக்க. ஓகே ஓகே, பை. சாட்னஸ் கேம் டவுன் ஆன் மீ அகைன் அண்ட் இட் நெவர் லெஃப்ட் மீ.
It makes me sick to think of those days. Nobody takes me out anymore. I just stay here stewing in my own shit. I'm sick of it. I'm sick of it. Sick. 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 பிரீத்தி, சேஃபா போய் சேர்ந்துட்டல்ல? இல்ல போற வழியில காரை நிப்பாட்டிட்டு உன்னை தனியா விட்டுட்டு எங்கேயாவது போனானா? உன்னோட கால் வரலையே வரலன்னு டென்ஷன்ல இருந்தேன் நான். இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்கு. நாளைக்கு அவசர அவசரமா ஒண்ணும் வர வேண்டாம். முனிசிப் கோர்ட் கேஸ் எப்படியும் தள்ளி வைக்கணும். அதை நான் பாத்துக்கிறேன். அப்பாவோட விஷயம் தானே, அது நடக்கட்டும். எங்க லைஃப் பத்தி சொல்லாம இருக்கிறதே மேல். அவ எப்போதும் அவளோட கற்பனை உலகத்துக்குள்ளேயே வாழ்றா. உன் கூட ஸ்பெண்ட் பண்ற இந்த நொடிகள் மட்டும்தான் என்னோட ஒரே ஒரு சந்தோஷம். இப்படி ஒரு சேம் கேஸ்ல மெட்ராஸ் ஹைகோர்ட்ல தீர்ப்பாயிருக்க. நான் அதோட ஒரு காப்பி நான் மெயில் பண்றேன். அதை வச்சுக்கிட்டு நீ உன்ன டீட்டெயிலா ப்ரிப்பேர் பண்ணு. பிரீத்தி, உன்னுடைய கால் வரலையே வரலையேங்கிற டென்ஷன்ல தான் நான் இருந்தேன். இப்பதான் கொஞ்சம் நிம்மதியா இருக்க. அவன் எப்போதும் அவளுடைய ஒரு உலகத்துல வாழ்ந்துகிட்டே இருக்கா. உன் கூட ஸ்பெண்ட் பண்ற இந்த நொடிகள் தான் எனக்கு இருக்கிற ஒரே ஒரு சந்தோஷம். ராஜன், உங்களுக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. லெட்டரா? ஏதாவது சமனா இருக்கும் சார். இல்ல, இது நார்மல் லெட்டர் தான். ஹேண்ட் ரைட்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. என்னுடைய ராஜனுக்கு, நான் யார் என்பது உங்களுக்கு தெரியாது, ஆனா எனக்கு உங்களை நல்லா தெரியும். ஒரு கொலைக்கேசில மாட்டின குற்றவாளி, கொலைக்கேஸில் ஜாமீனுக்காக காத்துட்டு இருக்கிற ஒரு விசாரணை கைதி. ஆனால் இது ரெண்டும் எனக்கு உங்க மேலே இருக்கிற விருப்பத்தை காதல. யார் அது? யாரோட லெட்டர்? அம்மா இல்லை, மாமியோட பையனோடது. ஏன், என்ன விஷயமா? அவனோட இறுதி சடங்கு வர சொல்லியிருக்கான். அவனோட இறுதி சடங்குக்கு அவன் உன்னை கூப்பிட்டுருக்கானா? இல்லை, இறுதி சடங்கு மாமாவோடது. மாமா ஒன்றுக்கு போனால் என்ன? இல்லை, எனக்கு அவசரமாக ஒன்றுக்கு போகணும். ரொம்ப வருஷமா உங்க நிழல் மாதிரி நான் உங்க பின்னாடியே தான் இருந்தேன். உங்களால அதை கண்டுபிடிக்க முடியல. பிரியமான ராஜா, எனக்கு அப்படி கூப்பிட்டு தான் பிடிக்கும். ஒருத்தர் நம்மளை ஆழமா நேசிக்கிறாங்கன்னு தெரியும் போது நமக்கு சக்தி கிடைக்கும். ஒருத்தரை நாம ஆழமா நேசிக்க முடிஞ்சா நாம தைரியசாலியா மாறுவோம். நீங்க பலசாலியா ஆகணும், தைரியசாலியா ஆகணும். ஜாமீன் கிடைச்சி வெளியில வரணும். முன்னாடி தாவித் வெஜிவா கிட்ட சொன்னதை நான் உங்ககிட்ட சொல்லவா? காதலோட தீய சிறுசாக்குனா நான் ஒரு மணல் அளவுக்கு ஆகட்டும். உங்களை பார்க்கணுன்ற ஆசையோட மாயா. என்னது இது? என்னையா இது? ரொம்ப நேரமா பொக்கிஷன் கிடைச்ச போத மாதிரி அதையே பாத்துட்டு உக்காந்துட்டு இருக்க. இந்த அளவுக்கு யோசிக்க என்ன இருக்கு? அது என்னன்னா, எனக்கு இப்படி ஒரு லெட்டர் யார் அனுப்புவாங்க? உனக்கு நிறைய இடத்துல நிறைய செட்டப் எல்லாம் இருக்குல்ல. அது தினமும் செட்டில் பண்ற விஷயம் தானே? ஏன்னா அதுல ஏதாவது ஒரு பண்ணு மனசுல அப்படி ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னா? இது பொம்பளைங்க விஷயம் தானே, நீ நல்லாவே கொஞ்சம் யோசி. இங்க பாருங்க, என்ன சிறுசாக்குறதா இருந்தா நான் மணலு கல்லு கட்டன்னு எதுவா இருந்தாலும் ஆகத்தாயாருதான். காதல்ன்றது நல்லா துடிக்கிற மீன் மாதிரி தான்.
அது பெரிய சுறாவா இருந்தாலும் சரி, வஞ்சர மீனா இருந்தாலும் சரி, எல்லாம் எனக்கு ஒரே மாதிரிதான். நிஜமாவே எனக்கு காதல் வந்துருச்சுன்னா தர காசை நான் ஒண்ணு எண்ணி பார்க்க மாட்டேன். எவ்வளவு சின்ன ஆளு கூட இருந்தாலும் எனக்கு அதை பத்தி பிரச்சனை இல்ல. மாயச்செல்லம், நீ யாரு? அட சும்மா வாயா, ஏன் வைக்கப்படுற? என்னடா மூஞ்ச நேரம் பார்க்க மாட்டேங்கிற? அவரு வைக்கப்படுறாரு வக்கீல. வெக்கமா? இவனுக்கா? எதுக்கு காதல்? சும்மா இருங்க சார். சார், நான் இன்னைக்கு வேணும்னு உங்களை அப்படி செய்யல சார். வாழ்க்கை முழுக்க இதுக்குள்ள இருந்துருவோமோன்னு கொஞ்சம் கண்ட்ரோல் மிஸ் ஆயிடுச்சு. ஏ, அதெல்லாம் பரவாயில்ல, நான் அதெல்லாம் அப்பவே மறந்துட்டேன் சார். எனக்கு ஜாமீன் கிடைச்சிரும்ல? பாப்பா, ப்ராசிக்யூஷன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, இருந்தாலும் நம்ம கொஞ்சம் முயற்சி பண்ணுவோம். முதல்ல இதுல ஒரு கையெழுத்து போடு. இந்தா பாரு, பாரு அங்க. இங்கதானே சார்? இந்த பாருங்க சார், நான் காத்துக்கிட்டு இருப்பேன் சார். உண்மையே சொல்ல போனா இப்ப காத்துட்டு இருக்கிறதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கு. என்ன இருந்தாலும் சரி, இந்த ஜெயில இருந்து வெளியில வரும்போது ஒரு புது ராஜனா தான் வருவேன். அத நான் உறுதியா சொல்றேன் சார். உனக்கு ஏதோ ஆயிடுச்சு ராஜா, பொதுவா இப்படி எல்லாம் நீ பேச மாட்டியா? நான் இப்ப ஒரு கற்பனை உலகத்துல இருக்கிற சார். வாழ்க்கையில என்னையும் நேசிக்கிறதுக்கு ஒருத்தங்க இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நல்லது. வாழ்க்கை பயணம் தொடர அப்படிப்பட்ட சில எண்ணங்கள் நல்லதுதான். ஆமா, யார் அப்படிப்பட்ட ஆளு? மாயா. மாயாவா? பேர் மட்டும்தான் தெரியும், ஆனா அவங்களுக்கு என்ன பத்தின ஃபுல் டீடைல்ஸ் தெரியும். நம்மளை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு நம்ம மேல ஒருத்தங்க பாசம் வைக்கிறது, அது பாக்கியம் தானே சார்? ஆமாமா, பெரிய பாக்கியம் தான். வெளியில சந்தோஷமா வாழ்றாங்கன்னு நாம நினைக்கிற நிறைய பேரு அந்த மாதிரி குடுப்பனை இல்லாதவங்க தான். இனி நான் உருப்பிடுவேன் சார். அவ எனக்கு ஒரே ஒரு லெட்டர் தான் அனுப்புனான். ஏய், லெட்டர்ல வர ஆரம்பிச்சிருச்சா? ஏங்க காட்டு. நான் யாருக்கும் அதை காட்ட மாட்டேன். வாழ்க்கையில நமக்குன்னு ஒரு ரகசியம் இல்லைன்னா வாழ்றதுல என்ன சார் அர்த்தம் இருக்கு? அந்த லெட்டர்ல கடைசி வரியில பிஎஸ்ன்னு போட்டு ஒன்னு எழுதியிருக்காங்க. மெச்சூரிட்டி இல்லாம காதலிக்கிறவங்க சொல்லுவாங்க, ஐ லவ் யூ பிகாஸ் ஐ நீட் யூன்னு. மெச்சூரிட்டி ஆனதுக்கு அப்புறம் காதலிக்கிறவங்க சொல்லுவாங்க, ஐ நீட் யூனும் பிகாஸ் ஐ லவ் யூனும். ஐ நீட் யூ ராஜன், ஐ நீட் யூ. ஓ, எனக்கு என்ன பண்ணணும்னே தெரியல சார். அவளோட மொழியில சொன்னா மணல் அளவுக்கு சின்னதாயிட்டேன் சார். என்னை சீக்கிரமா வெளியெடுத்துருங்க சார். அதுக்கப்புறம் அவளை எப்படியாவது கண்டுபிடிக்கணும். நீங்க எனக்கு ஒரு லைஃப் தந்தீங்கன்னா என்னோட லைஃப் மொத்தத்தையும் உங்களுக்கு தந்துடுறேன். உங்க சப்போர்ட் எனக்கு வேணும். நான் இருக்கேன் ராஜா, நான் கூட இருப்பேன். ஆல் தி பெஸ்ட். கைய கூட தட்டு. பாவனா, ரொம்ப நேரமா இங்கே நின்னுட்டு இருக்க, என்னாச்சு? ஹே, சும்மாதான். இன்னைக்கு ஒரு காமெடி தெரியுமா? அந்த விலாசினி மர்டர் கேஸ் அக்யூஸ்ட் ராஜா இருக்கான்ல, அவன் ஜாமீன் மூவ் பண்ற விஷயமா நான் அவனை பார்க்க ஜெயிலுக்கு போயிருந்தேன். அவன் ஆளு மொத்தமாவே மாறி போயிட்டான். அவனுக்கு ஏதோ ஒரு பொண்ணு லவ் லெட்டர் அனுப்பியிருக்கா. அப்புறம் அவன் இப்ப வேற ஒரு உலகத்துல இருக்கான். ஜாமீன் கிடைச்சு வெளியில வந்ததும் முதல்ல அவங்களதான் நான் போய் பாப்பேன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த ஆளுக்கு அந்த பொம்பளை மேல ஒரு பைத்தியமான காதல். ரொம்ப வேடிக்கையா இருக்குல்ல? ஒரே நேரத்துல நிறைய பேரோட தொடர்பு வைக்கிறத விட இது நல்லதானே? ஒருத்தர பைத்திய மாதிரி நேசிக்கிறது என்ன, சரிதானே? சரிதான். நான் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆயிட்டு வரேன். அப்போ முதல் அம்பு சரியான இடத்துல தான் போய் சேர்ந்திருக்கு. இனி நம்ம விளையாட்டை கொஞ்சம் சீரியஸ் ஆக்கலாம், அப்படித்தானே? ஆனா மாயா, எனக்கு என்னமோ குற்ற உணர்வா இருக்கு. என்னவா இருந்தாலும் நான் மனோஜை ஏமாத்துறேன்ல. அப்போ மனோஜ் உன்னை இவ்வளோ நாளா ஏமாத்திட்டு இருக்கிறது? எனக்கு தெரியல. இன்னைக்காவது மனோஜ்க்கு இதை தெரிய வந்தா எப்படி நான் இதை ஃபேஸ் பண்ண போறேன்? அப்படி ஒரு சுச்சுவேஷன் வரும்போது தானே மனோஜோட தப்பான உறவை பத்தி தெரிஞ்சதும் நீ கவலைப்பட்டதோட ஆழம் எவ்வளோன்னு அப்பதான் அந்த ஆளுக்கும் தெரியும்.
ஆனா அன்னைக்கு மனோஜ் என்ன உண்மையாவே வெறுத்துருவார்ல. அப்படி மனோஜ ஒரேடியா இழக்கிறதுல எனக்கு கொஞ்சமும் இஷ்டம் இல்ல. அப்படி ஒரேடியா இழந்துருவன்னு யார் சொன்னா? இவ்வளோ நாள் உன்கிட்ட செஞ்ச தப்புன்னு அவரு புரிஞ்சுப்பாரு. இன்னும் கொஞ்சம் சின்சியராவும் டிரான்ஸ்பரண்டாவும் உன்ன நேசிக்க ஆரம்பிச்சிருவாரு. உண்மையாவா? ஏன் சந்தேகமா இருக்கா? இல்ல, நீ சொன்னா இல்ல. அதனால இப்ப இந்த கன்ஃபியூஷன்லாம் ஓரங்கட்டி வைப்போம். நீ எழுதுனத படிச்சுக்கிட்டு எங்கேயோ ஒருத்தர் தன்னுடைய காதலிய கனவு கண்டுட்டு இருக்கிறத யோசிக்கும் போது ஒரு என்ஜாய்மெண்ட் தோணுது இல்ல? முதல்ல என்ஜாய்மெண்ட், அப்புறம் அதை பத்தி யோசிச்சு ரொம்ப சந்தோஷப்படுவேன், அப்புறம் அதுவே போதும் அப்படின்ற நினைப்பு. அப்படித்தான் அதோட கிராஜுவல் க்ரோத். இதோடுது இப்ப உனக்குள்ள ஒரு விதை விழுந்து அந்த நொடியில அது முளைச்சு பூ பூக்குற அனுபவம் இருக்குல்ல, அந்த க்ரோத் த க்ரோத் ஆஃப் லவ். ராஜன் செஞ்ச தப்ப நிரூபிக்க இன்னும் சாட்சிகளை விசாரிக்க ப்ராஸ்டிகூஷன் வாதம் கோர்ட் அனுமதிக்குது. ஆனா அந்த காரணத்துக்காக விசாரணை முடிக்கிற வரைக்கும் ஒருத்தரை தடங்களை வைக்கிறது மனித உரிமை மீறல்ன்ற எண்ணத்தோட ராஜனுக்கு இந்த கோர்ட் இப்போது கண்டிஷன் பெயில் குடுக்கிறது. வெளியில வந்து வேற எந்த பிரச்சனையும் இருக்குல்ல. இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை தப்பானதுன்னு ஒரு பொண்ணு கத்து கொடுத்துருக்குல்ல, எனக்கு எப்படியாவது அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணும். எது அந்த லெட்டரா? நீங்க ஆபீஸ் போயிட்டு இந்த ஆளோட மிச்ச ஃபீஸ் எவ்வளவுன்னு பாத்துட்டு வாங்க. அந்த லெட்டர்ல இன்னுமா வருது? ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்துட்டே இருக்கு. இப்ப மொத்தம் என்கிட்ட 6 லெட்டர் இருக்கு. இது நல்லா இருக்கே. அவங்கள பத்தின ஏதாவது டீடைல்ஸ் தெரியுமா? வந்த லெட்டரை பார்க்கும்போது கல்யாண ஆன லேடின்னு தெரியுது. ஆனா அது ஒன்னும் தப்பு இல்ல சார். நானும் ஃப்ரெஷ் ஃபீஸ் கிடையாது. அதுதான். அப்புறம் நீ அவளை பத்தி விசாரிச்சுக்கிட்டு அவ பின்னாடி சுத்துறது அவ புருஷனுக்கு தெரிஞ்சா அது புது பிரச்சனை ஆகுமே. என்ன பிரச்சனை சார்? ரொம்ப பிரச்சனை பண்ண அவனையும் இல்லாம பண்ணிடுறேன். அப்புறம் கேஸ் தானே, அதை நீங்க பாத்துக்க போறீங்க இல்லையா சார்? நீ சீரியஸா சொல்றியா? அப்ப நான் என்ன சார் செய்யணும் அதை நீங்களே சொல்லுங்க. இப்பதான் உனக்கு ஜாமீன் கிடைச்சிருக்கு, நீ வேற எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது. நீ ஒருவேளை அவளை முத முதல்ல பாக்கும்போது உனக்கு அவளை ரொம்ப பிடிச்சு போச்சுன்னா வெளியில கூட்டிட்டு வாடா, உனக்கு டிவோர்ஸ் நான் வாங்கி தரேன். அப்படி ஒரு ரூட் இருக்குல்ல? இன்ன இல்லாம மூளை இல்லாததுனால நான் அப்படி யோசிக்கல சார். நான் அவளை கண்டுபிடிச்சதும் அந்த செகண்டே உங்களுக்கு போன் செய்வேன், அப்புறம் அவளை உங்க முன்னாடியே கொண்டு வந்து நிப்பாட்டிடுவேன். மத்த விஷயங்களை நீங்க தான் பாத்துக்கணும். ஓகே, கூடிய சீக்கிரம் அவளுக்கு அந்த கேவலமான புருஷங்கிட்ட இருந்து ஃப்ரீடம் கிடைச்சு ஓ மனைவியா ரொம்ப நாள் வாழட்டும்னு மனப்பூர்வமா நான் வாழ்த்துற விஷ் யூ குட் லக் சார். ஐயோ, ரொம்ப வருஷம் எனக்கு ஏற்பட்ட வழியால நான் உங்களை வசீகரிச்சு வர வச்சிருக்கேன். அவ்வளோ சீக்கிரம் கட்டை அவிழ்த்துட்டு தப்பிச்சு போக உங்களை நான் விட்டுருவேனா? அவளோட முறைக்கிற அந்த கண்களை பார்க்க முடியாம அவன் தவிச்சான். தேவி பேசிக்கிட்டே இருந்தா, ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, உங்களை கட்டுப்படுத்துறது நான் தான். என் கையில் இருக்கிற 5 விரல் தான். வலியோட கட்டினா அவுக்க முடியாம உங்களால வெளியவும் போக முடியாது. நான் ஒருபோதும் அதை செய்யவும் மாட்டேன். என்ன அப்படி கூப்பிட்டதான் பிடிக்கும்னு எனக்கு தெரியும். நான் உள்ள வரட்டுமா? இல்லைனா மட்டும் இனி எதுக்காக நான் பர்மிஷன் கேட்கணும்? என்னோட ஹஸ்பண்ட் நீங்க இல்ல. அதுக்கு நான் உங்களை பார்க்க மட்டும்தான் வந்தேன். ஆமா, வீட்டுக்கு வந்த ஆளு உட்கார கூட சொல்ல மாட்டீங்க. ராஜ் பிளீஸ், இங்க யாரும் இல்ல, நீங்க வெளியில போங்க. அது சரி, கூப்பிட்டு வந்ததுக்கு அப்புறம் இனிமேல் வெளியே போகணுமா? நீங்க என்ன சொல்றீங்க? தாவீது பத்ஷேபியோட சொன்னதை நான் திரும்ப சொல்றேன், காதல்
ஒருத்தனை சிறுசாக்கும்னா நான் ஒரு மணல் அளவுக்கு மாற தயாரா இருக்கேன். எஸ், சந்தேகமே வேண்டாம். நீங்க லெட்டர் அமைச்சுக்கிட்டு இருந்த ராஜ் தானா? நீங்க இது வரைக்கும் நேர்லயே பார்க்காத, லெட்டர்ல மட்டுமே நேசிச்சுக்கிட்டு இருந்த ராஜ், ராஜ் மேனன். எல்லாம் நான் ஒத்துக்கிறேன், ஆனா எந்த தகவலும் இல்லாம நீங்க இங்க வந்திருக்க கூடாது. நீங்க வர சொல்லி நான் கூப்பிட்டேனா? இல்ல இல்ல, பிளீஸ், என் ஹஸ்பண்ட் நீங்க வர்றதுக்கு முன்னாடி நீங்க இங்க இருந்து போயிடுங்க பிளீஸ். ஐயோ, மனோஜ் வந்துட்டாரா? போ, போய் கதவு தர. பாவனா, ராஜ், பிளீஸ், பிளீஸ், பயப்படாம போ, ஒன்னும் ஆகாது. பாவனா, 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 கதவு தர. நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்த? நானா? இல்ல, நீ யாருகிட்டயோ பேசுற மாதிரி வெளியில இருந்த எனக்கு கேட்டுச்சு. அப்படி ஒண்ணும் இல்ல, சும்மா புக் தான் படிச்சுட்டு இருந்தேன். இவ்வளவு சத்தமாவா? நீங்க போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, நான் ஃபுட் எடுத்து வைக்கிறேன். ஆ, போங்க. மாயா. ராஜ், ராஜ், தயவு செஞ்சு இங்க இருந்து போங்க. வேணா நான் உங்க காலை பிடிக்கிறேன், பிளீஸ், என் வாழ்க்கையை கெடுத்துறாதீங்க ராஜ். ஹே, நீ எதுக்காக பயப்படுற? உன் ஹஸ்பண்ட் கிட்ட நான் பேசுறேன். நோ, கூப்பிடு. நோ ராஜ், பிளீஸ், மனோஜுக்கு இது எதுவும் தெரியாது. பிளீஸ் ராஜ், என் மேல கொஞ்சமாவது அன்பு இருந்தா நீங்க இங்க இருந்து போகணும். பிளீஸ், நீங்க எப்பவும் எனக்குள்ளதான் இருக்கீங்க, ஆனா தயவு செஞ்சு இப்ப போங்க. சரி, நான் இப்ப போறேன், ஆனா மறுபடியும் வருவேன். ஏன்னா என் மனசுல இருந்து இனி உன்ன மறைக்க முடியாது. நோ ராஜ், நோ ராஜ், வேண்டாம் பிளீஸ். ஓகே ஓகே, ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் சிச்சுவேஷன், நான் இன்னொரு நாள் வரேன். மட்டுமா? ஒருத்தருடைய கேள்விக்கு பதில் சொல்ற மாதிரி இருந்தா எப்படி? சத்தியமா டாக்டர், அந்த நேரத்துல எப்படி இருக்கானா, ஒரு மோனோ ஆக்ட் பண்ற மாதிரி தான் பாவனாவோட பிஹேவியர். அதுக்கப்புறம் ரொம்ப சாதாரணம், அப்படி ஒரு விஷயம் நடக்காத மாதிரியே இருக்கா. ஒரு வாட்டி அவளுக்கே தெரியாம ஒரு டாக்டர் கிட்ட கூட்டு போயிருந்தேன். ஆனா டாக்டர் முன்னாடி அவளை தான் ட்ரீட் பண்ண போறோம்னு தெரிஞ்சதும் அவ ரொம்ப வயலண்டா கிளம்பி போயிட்டா. உங்களுக்குள்ள பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் எப்படி? எவ்வளவு நாள் ஆயிருக்கும்? பொண்ணு இறந்து போனதுக்கு அப்புறம். அதுக்கப்புறம் உங்க மிஸ்ஸஸ் எப்பவுமே இப்படித்தானா? இல்ல டாக்டர், முதல்ல எல்லாம் அவ யார்கிட்டயும் பேசுறது இல்ல. அப்போ எல்லாம் எப்பவாவது அவ போன்ல பேசிக்கிட்டு இருந்ததே அவளுடைய பெஸ்ட் ஃப்ரெண்டு கிட்ட மட்டும்தான். அப்ப மட்டும்தான் நான் அவளை கொஞ்சமாவது சந்தோஷமா பார்த்துட்டு இருந்தது. போக போக அந்த காலம் இல்லாம போச்சு. ஓகே, என்னன்னு பாப்போம். இன்னல இருந்து எதுவுமே நடக்காத மாதிரி நீங்க உங்க வைஃப் கிட்ட நடந்துக்கோங்க. ஐ மீன், கல்யாணம் ஆன புதுசுல நீங்க எவ்வளவு அன்போடையும் பாசத்தோடையும் உங்க வைஃப் கிட்ட இருந்தீங்களோ அதே மாதிரி இப்பவும் அதே இன்டென்சிட்டியோட இருங்க. அதுக்கப்புறம் பாப்போம். கூடிய சீக்கிரம் நம்ம மூணு பேரும் மீட் பண்றதுக்கு ஒரு மீட்டிங் ஏற்பாடு பண்ணுங்க. என்ன, ஒரு டாக்டரா வேண்டாம், ஒரு ஃப்ரெண்டா பார்த்த போதும். ம்,
இதுலயும் இருக்க. என்னங்க நீங்க இன்னைக்கு சவாரி போலையா? ஓடாம அந்த ஆட்டோ துரு புடிச்சு போக போகுது. அங்க பாரு, யாருக்குதான் தெரியும். இங்க பாரு, கொஞ்ச நேரமா எதையோ தேடிட்டு இருக்கற. நீ என்ன பிஎஸ்சி டெஸ்ட் ஏதாவது எழுத போறியா? கொஞ்சம் பேசாம ரெடி மச்சான். இதுல மூணு இடத்துல பால்கனின்னு சொல்லிருக்காங்க. அப்படியா? ஒரு லைன் என்னன்னு தெரியுமா? வீட்ல எதுவும் செய்யாம இருக்கும் போது பிளாட்டோட பால்கனிக்கு போய் சும்மா வானத்தை பாத்துக்கிட்டே நிப்பேன். என்ன லைன் பாத்தியா மச்சான்? அப்ப பிளாட்லதான் அவங்க எங்கயோ தங்கி இருக்காங்கல்ல? ஆமா, நீங்க யார பத்தி பேசிட்டு இருக்கீங்க? மச்சான் கல்யாணம் பண்ண போற பொண்ண பத்தி தான் பேசுறாரு. என்ன சொன்னீங்க? மச்சான் சொன்னது உண்மைதான். ஒரு கொலகேசே இன்னும் முடியல, அதுக்குள்ள என்ன அடுத்தது? உனக்கு என்னதான் ஆச்சுன்னு தெரியலையே. டேய், இது மச்சான தேடி வந்த கேஸ் தான். மச்சான மட்டும் காதலிக்கிற ஒரு பொண்ணு. அவ அட்ரஸ் இருக்காதுல? இல்ல. அப்ப ஏமாத்துறதா இருக்கும். அது பயத்தால எழுதாம விட்டுருக்கலாம். அவங்க அட்ரஸ் இவர் விசாரிச்சுட்டு போனா புருஷன் முன்னாடி மாட்டிப்பாருல. நீ போறியா? அடக்கடவுளே, அப்ப அவ செகண்ட் ஹேண்டா? அப்ப இவரும் அப்படிதானே? ராஜா சொல்லிட்டேன், இது வேண்டாம். டேய், தயவு செஞ்சு நீ யார்கிட்டயும் சொல்லாம இருந்தா போதும். ஏன் சந்தேகம்? இவனுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கான்தான். உங்களுக்கு தெரியுமா, ஒரு சில நேரங்கள்ல நான் பைத்தியமாவும் ஒரு சில சமயத்துல முட்டாளாவும் இருக்கேன். உண்மைதான், காதல் சில சமயத்துல நம்மள அப்படிதான் மாத்திருத. நீ சொன்னது உண்மைதான், காதல் ஒருத்தனை பைத்தியக்காரனாவோ முட்டாளோ ஆக்கும். அப்ப மத்தியான வெயில் நிலா மாதிரி தெரியும், இரவுகள் சூரியனை போல சந்தோஷமா இருக்கும். எவ்வளவு பெரிய கூட்டம் இருந்தாலும் அங்க தனியா நிக்கிற மாதிரி இருக்கும். எப்படி எல்லாம் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தவனோட நிலைமை இப்ப எப்படி ஆயிருச்சுன்னு பாத்தியா? அவனோட காதலும் காதல் கடிதாசியும் இப்ப என்ன பண்ண போறேன்னு பாரு. மச்சான் அங்க பாரு, உன் லெட்டர் எல்லாம் எடுத்துட்டு போறா. அவனோட முதுமை காதல் எல்லாத்தையும் எரிச்சிடுறேன். அடிச்சிடும் மச்சனோட கனவுதான் எல்லாம் எரிஞ்சு போச்சு. என்னைய விஷயம்? ஒரு லெட்டர் வந்துருக்கு, அத கூட. ஐ மச்சான், உங்களுக்கான லெட்டர் தான் இது. ஒருவேளை அவளா இருக்கலாம். இந்த அப்படி பிரியமான ராஜாவுக்கு என்ன மன்னிச்சிருங்க, இது நான் உங்களுக்கு எழுதுற கடைசி லெட்டர். நிறைய தடவை என் புருஷன் கிட்ட அடங்காத கோவம் எனக்கு வந்திருக்கு. ஆனா அப்பவும் அவர் என்னை விட்டுட்டு போயிடக்கூடாதுன்னு நான் மனசால ஆசைப்பட்டேன். நீங்க இனிமே என்னை பார்க்கவோ பேசவோ ஆசைப்படக்கூடாது. குட் பாய் மாயா. வந்தது போனது தெரியாது, ஒன்று ஒன்று வந்தது போனது. சூப்பர். நீங்களே சொல்லுங்க, இந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதணும்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கும்ல? சார், நீங்கள் ஒரு பெரிய அட்வைக்கேட் தானே, இதுக்கு ஒரு பதில் சொல்லுங்க. அதாவது நீங்கள் யோசிச்சவனும் கஷ்டப்பட வேண்டாம், அதை நானே சொல்கிறேன். இதுக்கு பின்னாடி ஒரு ஆள் இருக்காரு. யாரு? வேற யாரு? அந்த பரதேசி, அவ புருஷன். அப்படின்னு லெட்டர்ல இருக்கா? சார், எதுக்காக அப்படி எழுதணும்? இதெல்லாம் யோசிச்சு கண்டுபிடிக்கிற அளவுக்கு எனக்கு மூளை இருக்கு. யானை நீ, குதிரை நீ, தேனி என்கிட்ட முதல்ல சொன்ன பொண்ணு, இப்ப நீ கல்லு நீ, தூசி நீ, துருமணின்னு சொல்றான்னா இதுக்கு பின்னாடி அவனை தவிர வேற யாரதா இருப்பா? அவனை இல்லாம பண்ணா என்ன சார்? அந்த கேஸ் நீங்க மட்டும் வாதாடினா போதும். நீங்க என்ன சார் சிரிச்சுக்கிட்டே இருக்கிறீங்க? நான் சீரியஸா சொல்றேன் சார், அந்த பொண்ணுக்கும் அவனுக்கும் எந்த மேட்சிங்கும் கிடையாது. அது உனக்கு எப்படி தெரியும்? அது அந்த ஆளை பத்தி என்கிட்ட குத்து மதிப்பா சொல்லிருக்காங்க. அந்த பொண்ணு நல்ல புக்ஸ் எல்லாம் படிக்கிற ஒரு பொண்ணு தான் சார். எழுதுற லெட்டர்லாம் அந்த மாதிரி கவிதைகளா இருக்கும் சார். அவ இவ்வளவு புத்திசாலியானது அவ தாத்தா கிட்ட இருந்தான். அவரும் சாதாரண ஆள் கிடையாது, ரொம்ப ஃபேமஸான ஆள் தான். அவர் இறந்து போனதுக்கு அப்புறம் அந்த புக்ஸ் எல்லாம் இந்த பொண்ணு கிட்ட கொடுத்துட்டாரு. அவ்வளவு புக்ஸையும் அடுக்கி வைக்கணும்னா அந்த பிளாட்ல அதுக்குன்னு ஒரு பெரிய ரூமே இருக்கணும். சே, ஆனா அவ புருஷன், ஆபீஸ் முடிஞ்சா ரியல் எஸ்டேட் அப்படிங்கிற ஒரே ஒரு எண்ணம் தான். உண்மையிலேயே நான் ஒரு ரவுடி தான் சார். அப்படிப்பட்ட எம்எல்ஏ அவளுக்கு ஒரு காதல் வரணும்னா அவ புருஷன் எவ்வளவு பெரிய அயோக்கியனா இருப்பான்னு நீங்களே கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த ஆளுக்கு அவ மேல பாசம் ஒண்ணும் கிடையாது. இருந்த ஒரே ஒரு குழந்தை இறந்து போறதுக்கும் அந்த ஆள் தான் காரணம். உன்னை எப்படி அவங்களுக்கு தெரியும்? அது ஒரு சஸ்பென்ஸ், நேர்ல பார்க்கும் போது சொல்றேன்னு சொன்னாங்க சார். இதுவரைக்கும் எழுதின ஆறு லெட்டர்லயும் என்ன பத்தியே நினைச்சிட்டு இருக்கிறேன்னு சொன்ன ஒரு பொண்ணு கடைசி லெட்டர்ல உன் நினைப்பே இல்லைன்னு சொல்றான்னா அதுக்கு பின்னாடி அந்த பரதேசியா தானே இருக்கும். ஒண்ணு மட்டும் நான் உறுதியா சொல்றேன் சார், அவன் மட்டும் ஒரு வார்த்தை சொன்னான் அவனை கொன்னாலும் பரவாயில்ல, நான் அவளை கல்யாணம் பண்ணிப்பேன்.
அவளுக்காக நான் அந்த அளவுக்கு யோக்கியனாயிட்டேன் சார். இனிமேல் என்னால மாற முடியாது சார். இப்போதைக்கு இந்த லெட்டர் என்கிட்ட இருக்கிறது உனக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா? வேண்டாம் சார், என்கிட்ட இருக்கிற ஒரே ஒரு ஆதாரம் இது மட்டும் தான். மற்ற லெட்டர்லாம் என் தங்கச்சி எரிஞ்சிட்டா சார். நான் உன்னுடைய அட்வொகேட் தானே, நீ என்னை பார்த்து பயப்படக்கூடாது. இல்ல இல்ல, அதெல்லாம் சரி வராது, கொடுத்துருங்க சார், கொடுங்க. நீ காலையில் ஆஃபீஸ்க்கு வந்துடு, அங்க வச்சு நம்ம இதுக்கு ஒரு தீர்வு காணலாம். உண்மைதானே சார்? சத்தியம். ம், போ போ. ம், வளர்ந்து வந்த சூழ்நிலை, தனியாளா இருந்ததுனால புக்கும் அதோட சூழ்நிலையும் அவங்கள அது கற்பனை பண்ண வச்சுது. அது மட்டும் இல்லாம உங்க குழந்தையோட மரணம், அதுக்கு காரணம் நீங்க தாங்கிற நினப்பு. அவங்களோட இப்படிப்பட்ட பிஹேவியருக்கு இந்த மாதிரி நிறைய லேயர்ஸ் இருக்கலாம். ஆனா அது ஒரே நாள்ல உருவானது கிடையாது, ரொம்ப நாளா கிராஜுவலா உருவாகி வந்தது தான். அந்த சேஞ்சஸ் உங்களால கண்டுபிடிக்க முடியலன்னா நான் என்ன சொல்ல முடியும்? அவ எப்போதும் அவளுக்கான ஒரு உலகத்துல வாழ்ந்துட்டே இருந்தா டாக்டர். அவளுக்கு அதுதான் சந்தோஷம்னு நினைச்சு அப்படியே இருந்துட்டு போட்டுன்னு நான் விட்டுட்டேன் டாக்டர். எல்லாருக்கும் அவங்கவுங்களுக்கான ஒரு உலகம் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அது கூடவே ஒரு இடம் எல்லாருமே ஷேர் பண்ணி எடுக்கும் போதுதான் குடும்பங்கிற வார்த்தைக்கே அர்த்தம் வருது. இல்லாத ஒருத்தர் கூட பாவனை பேசுறாங்கன்னு நீங்க சொல்லும் போது நடக்கிறது அவங்க மனசுல நினைக்கிற ஒரு ஆளை முன்னாடி பாக்குறாங்க. தட் மீன்ஸ் ஏ விஷுவல் ஹாலிசினேஷன். கிஷோபானிக்கால இந்த மாதிரி நோயாளிகளை நிறைய பேரை நான் பார்த்திருக்கேன். கோபமும் பிடிவாதமும் இல்ல உங்களுக்கு இருக்குன்னு அவங்க சந்தேகப்படுற மத்த உறவுகளோட இருக்கிற பழிவாங்களா அதை பார்த்தா போதும். இதுக்கு கரெக்டான ஒரு சொல்யூஷன் நம்ம கண்டுபிடிக்கணும்னா எனக்கு பாவனாவோட ஒரு கன்சல்டேஷன் வேணும். இனி அவங்க உருவம் இல்லாத ஒருத்தரோட பேசுறத பார்த்தா நான் இல்லாத நேரத்தில் அவன் எங்க எதுக்கு வந்தான்னு நீங்க அவங்கள கேட்கணும். Let's see how she reacts. ஏய், இன்னும் போகலையா? நீ போயிட்டு அப்புறமா வா. ராஜா இங்க இப்படி காத்திருந்து எந்த பிரயோஜனமும் இல்ல. எப்ப வர முடியும்னு சொல்ல முடியாதுன்னு இப்பதான் போன் பண்ணி சொன்னாரு. எதுக்கு இப்படி தொந்தரவு பண்ற? நான் என் சொந்த கால்ல நிக்கிறதுக்கு உங்களுக்கே எவ்வளவு கஷ்டம்? நீங்க உங்க வேலையை பாருங்க. என்னடா இது, ஒம்பா போச்சு. இந்த ஆள் இங்கே நிக்கட்டும். பிரீத்தி, இந்த ஆள் எப்படியாவது இங்க இருந்து அமிச்சு விட சொல்லி சார் சொன்னாரு. எதுக்கு? ஒருவேளை ஃபீஸ் தரலன்னு நினைக்கிறேன். அப்ப புடிச்சு நிப்பாட்ட தானே வேணும். ஒருவேளை அப்படி சொன்னாரோ? இதோ சார் வராரு, ஸ்ட்ரெயிட்டாவே கேளு. பின்னாடி இருக்கிற ரூம் அனுப்பிடு. அவர் என்ன சொல்லிட்டு போறாரு? கிடைச்சதா? கிடைச்சது. நீ எங்க இங்க? இல்ல ஏதாவது தேவையான கூப்பிடுறேன், போ. போ. ராஜனுக்கு இந்த பொண்ணை எவ்வளவு நாளா தெரியும்? எனக்கு இல்ல சார், அவங்களுக்கு என்னதான் ரொம்ப நாளா தெரியும். நான் ஜெயில இருக்கும் போதானே அவங்களுடைய முதல் கடிதமே எனக்கு கிடைச்சது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு மாசம் இல்ல. ஆனா இந்த காதல் விஷயத்துல 4 மாசம் எல்லாம் கணக்குல இல்ல சார். ஓ, 10 வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்றவங்க ஈஸியா விட்டு போறது இல்லையா? இது ஒரு ஃபீலிங் சார். இது என்னோட மச்சான் ஸ்டைல்ல சொன்னா ஒரு வகையில கொஞ்சம் கஷ்டமும் கூட. புரியலையே. அதாவது என்ன, யாரும் இது வரைக்கும் இப்படி காதலிச்சதே கிடையாது. ஆனா அந்த பொண்ணை நேசிக்கிறதுக்கு அவளுக்கு ஒரு புருஷா இருக்கா? ஆனா அது எனக்கு ஒரு பிரச்சனையே இல்லையே. அவ அந்த ஆளை விரும்பலன்னா அந்த ஆள் மட்டும் விரும்பி என்ன சார் பிரயோஜனம்? அவ ஒரு ஆளோட பொண்டாட்டி தான் மிஸ்டர் ராஜன். யாரோட பொண்டாட்டியா இருந்தா எனக்கு என்ன சார்? நான் சொன்னேன்ல, மனசுக்குள்ள அந்த அளவுக்கு தூக்கி வச்சு கொண்டாடுறேன் சார்.
இனி அதை கீழே வைக்க முடியாது. அதாவது இந்த விஷயத்தோட சீரியஸ்னஸ் இன்னும் உனக்கு சரியா தெரியல. அந்த பொண்ணோட புருஷன் கோர்ட்ல ஒரு கேஸ் மட்டும் ஃபைல் பண்ணான்னு வை, அப்போ நீ உள்ள போயிடுவே. அப்படி உள்ள போகாம இருக்கிறதுக்கு தானே ஃபீஸ் கொடுத்து உங்களை வச்சிருக்கோம். அவ நேசிக்கிறது என்னதான் அந்த ஆள இல்லன்னு சொன்னா கேஸே முடிஞ்சு போயிருமே சார். என்னாச்சு சார்? ஏ ஒண்ணும் இல்ல. அதாவது ஒருவேளை அவ ஜோக்குக்கு இதை செஞ்சிருந்தா சீரியஸ்னஸ் இல்லாம ஒரு காமெடிக்காக என்னோட நான் சாகடிச்சிருவேன் சார். உண்மையாதான் சார், என்ன ஏமாத்திட்டு போலான்னு நினைச்சா கண்டிப்பா நான் அவளை சாகடிச்சிருவேன். அப்படி நீ சாவிடுறா. ஏய் அப்படியே சாவிடுறா, சாவடிச்சிட்டு போயிடுறா. உனக்கு என்ன சொல்லணுமா? நீங்க எதுக்காக டென்ஷன் ஆகுறீங்க? இதுக்கு ஒரு தீர்வு காணணும் தான் அந்த லெட்டர் என்கிட்ட நீ வாங்கிட்டு போனீங்க. என்னோட தீர்வுன்னு சொல்றது இதுதான். இப்படிப்பட்ட பொண்ணு உனக்கு இன்னில இருந்து தெரியாது. அவ யாருன்னு நீ கண்டுபிடிக்க இனிமே நீ சுத்த போறதும் கிடையாது. ஆமா, நீங்க என்ன எனக்கு அப்பனா? நீங்க எதுக்காக டென்ஷன் ஆகுறீங்க? நான் காதலிக்கிறது உங்க பொண்டாட்டி ஒண்ணும் இல்லையே. இல்லன்னு யாரா சொன்னது? இல்ல என் ஃப்ரெண்டோட மனைவி தான். அப்ப விஷயம் ரொம்ப ஈஸியா போச்சு. அவங்ககிட்ட ஒதுக்க சொல்லுங்க, அப்புறம் எல்லாம் காம்ப்ரமைஸ் ஆயிடும். இன்னும் நோய் நிக்க சார். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், நம்மளுக்குள்ள ஒரு காம்ப்ரமைஸ். நீங்க இனி இந்த கேஸ்ல தலையிட வேண்டாம், ஒதுங்கிடுங்க. மீதி விஷயத்த நான் பாத்துக்கிறேன். அந்த லெட்டர் கொடுங்க. லெட்டரை நான் வீட்டுல வச்சு மறந்துட்டேன். வீட்டுல வச்சீங்களா? சார் ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க, இனிமே இந்த விஷயத்த தலையிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த ராஜா யாருங்கிறத நீங்க நல்லா தெரிஞ்சுப்பீங்க. லெட்டரோட மிச்சத்தை குடுறான். கிட்ட வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, சாகடிச்சிருவேன். இப்ப நீங்க பண்றது ரொம்ப கேவலமான விஷயம், ஆனா நான் அப்படியெல்லாம் பண்ண மாட்டேன். எதுக்காக தெரியுமா? நான் அவளுக்காக திருந்தி இருக்கேன். ஆனா எனக்கு வேற வழி இல்லன்னு வச்சுக்கோங்க, இந்த ராஜன் பழைய ராஜனா மாறிடுவான். எனக்கு வேற வழி இல்ல. போயிடுச்சு சார், லோக்கல் ஆளுங்க, நம்மளால முடியாது. ஆமா சார், இது உங்களோட எந்த ஃப்ரெண்டோட பொண்டாட்டி? புரிஞ்சதா? எந்த ஃப்ரெண்ட்னு தெரியலையே. இப்படி சிரிக்கிற அளவுக்கு இதுல என்னதான் மச்சா இருக்கு? இதை தெரிஞ்சுக்கணும்னா மண்டையில மசாலான்னு ஒண்ணு இருக்கணும். டேய், அந்த பொண்ணு உண்மையால உன்னை ஏமாத்திட்டு தான் இருந்தா. என்ன சொன்ன? அவ பேர் என்ன நீ சொன்ன? மாயா. உன் பேர் ராஜன் தானே? நீ ராஜன் பேர் வச்சுட்டு சுரேஷ் கையெழுத்து போடுவியா? இல்ல இல்ல. பின்ன மாயான் பேர் எழுதிட்டு பாவனான் கையெழுத்து போட்டிருக்கா? இங்க பாரு, ஒரு விஷயம் உறுதியா தெரியுது. ஒன்னு, அவ பேரு பாவனாவா இருக்கும். இல்லனா 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 அவன் நிஜமான பேரு பாவனா தான். கூப்பிடுற பேரு மாயாவா இருக்கலாம். மச்சான், என் மண்டையில எனக்கு என்னென்னவெல்லாம் தோணுதுன்னா. என்ன தோணுது? அந்த அட்வொகேட்டோட பொண்டாட்டியோட பேரை கொஞ்சம் சொல்லு. எதுக்கு? இல்ல, ஒருவேளை இந்த பாவனை அவனோட பொண்டாட்டியா இருந்தா? நம்ம அந்த சைடு கொஞ்சம் விசாரிச்சா என்ன? என்ன மச்சான்? சூப்பர் மச்சான். அப்படி மட்டும் இருந்ததுன்னா அந்த அட்வொகேட்ட நான் சுத்த சுத்த விடுவேன். அவனை நினைச்சுக்கிட்டா நீ இப்படி சங்கடப்பட்டுக்கிட்டே இருக்க? அது உண்மைதான். உண்மைய சொல்றதுக்கு சாவு நெருங்குற வரைக்கும் காத்துட்டு இருக்கணும்ன்றது இல்லையே. சாபம் விடு. எனக்கு இல்ல, வாழ்க்கை எனக்கு திரும்ப தந்த அந்த மகா சக்தி, அதுக்கு சாபம் விடு. அன்னைக்கு அன்னைக்கு உன்ன நினைச்சு மட்டும்தான் நான் கவலையப்பட்டேன். இனி அப்படி கிடையாது, எப்பவும் உனக்காக நான் இருப்பேன். கோவத்துலன்னா என் செல்லத்தை என்ன தோடாத. ஒரே நாள் ரெண்டு பேரோட முந்தனை வெறிக்கும் போது நான் என்னையே வெறுக்கிறேன். இன்னொருத்தர் என் மேல உரிமை கொண்டாட ஆரம்பிச்சாச்சு. Thank you.
நீங்க இங்க மாயா நினைச்ச நான் வந்துட்டேன். அலாவுதீனோட பூதத்தை பத்தி கேள்விப்பட்டதில்ல? நான் ஒரு லெட்டர் அனுப்பியிருந்தேன், அதனாலதான் நேர்லயே பார்க்க வந்தேன். வரவே நானு எழுதிருந்தனே, ஆனா வரணுமேனு ஆசைப்படவும் செஞ்சேன், அப்படிதானே? நான் உங்களுக்கு விருப்பத்தோட எழுதல, என்னை எழுத சொல்லி வற்புறுத்தின மாயா, அதுவும் அவ பேர்ல. நான் மாயா கிடையாது, பாவனா. மாயா சாரி, பாவனாவோட தனிப்பட்ட வாழ்க்கையில நான் கொஞ்சம் ட்ரெஸ் பாஸ் பண்ணிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இனிமே நீங்க இங்க வரக்கூடாதுன்னு நினைச்சுதான் நான் அதை எழுதினேன். எதனால நான் இங்க வர வேண்டாம் எழுதுனீங்க? அது மனோஜ் கஷ்டப்படுறத என்னால யோசிக்க கூட முடியல. எனக்கு ராஜ் கூட இப்படி ஒரு தொடர்பு இருக்கிறத தெரிஞ்சா மனோஜால தாங்கிக்க முடியாது. நான் உங்களுக்கு நிறைய லெட்டர் எல்லாம் எழுதியிருக்கேன், ரொம்ப தெளிவா என்னோட விருப்பத்தையும் நான் காட்டியிருக்கேன். ஆனா அது எல்லாமே மனோஜ் மேல எனக்கு இருந்த கோவத்தால தான் அப்படி எழுதுனேன். ராஜ என்ன மன்னிச்சுற, என்ன மறந்துரு பிளீஸ், நான் கெஞ்சி கேக்குறேன். ராஜ் தயவு செஞ்சு என்ன புரிஞ்சுக்கோங்க. சரி, உங்க மனச நான் புரிஞ்சுக்கிறேன், ஆனா என் மனசையும் நீங்க தெரிஞ்சுக்கணும்ல. முடியாத போது, இனி எதுவும் சொல்ல வேண்டாம். ஐ எம் சாரி ராஜ், ஐ எம் வெரி சாரி. நான் வேற ஒன்றும் நினைக்கல, நீங்க என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு உண்மையிலே என்ன பிடிச்சிருந்தா நீங்க என்ன புரிஞ்சுக்கணும். நான் எப்போ உங்களுக்கு நல்ல ஃப்ரெண்டா இருப்பேன், ஆனா அதை மத்தவங்க அதே மாதிரி ஏத்துப்பாங்கன்னு கிடையாது. பிளீஸ் பிளீஸ் அண்டர்ஸ்டாண்ட் மீ. எல்லாரையும் கஷ்டப்படுத்திட்டு நான் மட்டும் சந்தோஷமா இருக்க விரும்பல. பாவனா ராஜ், ராஜ் பிளீஸ். எதுக்கு? ஐயோ மனஜ் வந்தாச்சு, எழுந்து பிளீஸ். அந்த பக்கம் வா ராஜ், அங்க போ. மனஜ் இப்ப வந்துருவாரு பிளீஸ். எதுக்கு இதெல்லாம்? நீ அங்க யாரோட பேசிட்டு இருக்க? இல்லையே, நான் யாரோடையும் பேசலையே. ஏய், நான் இங்க இருந்து கேட்டேன், நீ யாரோடையும் பேசுற, அது யாருன்னு எனக்கு தெரியணும். நான் யார் கூடயும் பேசலன்னு சொன்னல. சும்மா போய் சொல்லாம இந்த பக்கம் போ. போ பாவனா, இது என்னோட பிரைவேட் ரூம், இங்க உள்ள வரதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்டும் இல்ல. போங்க. நீ யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு கண்டிப்பா தெரியணும். தள்ளு. நீங்க யார் கூட பேசுறீங்க நான் விசாரிக்கிறேனா? இது என்னோட இஷ்யூ, நீங்க போங்க. அத நான் பாத்துக்கறேன். தள்ளு. வேண்டாம் மனோஜ், சொல்றதை கேளுங்க. மனோஜ், இது என்ன? நீங்க இங்க இருந்து போங்க. வெளிய போங்க. பாவனா, கைய விடுன்னு சொன்னேன். போங்க. நீ பேசிட்டு இருந்தது யாருன்னு தெரிஞ்சே ஆகணும். அவங்களோட கற்பனையில இருக்கிற அந்த உருவம் இனி எப்பவுமே அவங்க உலகத்துக்கு வராம கூட இருக்கலாம். அப்புறம் இத பாருங்க, நான் உங்களை பயமுறுத்துறதுக்காக இத சொல்லல. ஒருவேளை இதுக்கு அப்புறம் கூட அடிக்கடி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி எப்பவுமே கற்பனையில இருக்கிற ஒரு கேரக்டர் கூட பழகிற ஒரு நபரா பாவனா மாறினா ஒருவேளை உங்களை பார்க்கும்போது கூட அந்தால பாக்குற ஒரு ஃபீல் வரலாம். பாவனாவோட மனசுல இருக்கிற அந்த கேரக்டர் எதுக்க நீங்க தயாராகணும். அப்படின்னா? அப்படின்னா ராஜன்கிற அந்த ஆளை அவாய்ட் பண்ண முடியாதுன்னு பாவனா சொன்னாங்கன்னா நீங்க அதை ஏத்துக்க தயார்னு நீங்க சொல்லணும். ஒருவேளை உங்ககிட்ட இப்படி எல்லாம் நடந்ததுக்கான குற்ற உணர்ச்சி அந்த கேரக்டர் மனசுல இருந்து அவாய்ட் பண்ண பாவனாவை தூண்டி வரலாம். அதுதான் அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட். நான் கிடையாது, நீங்க தான் அவங்க டாக்டர். எவ்ரிதிங் வில் பி ஆல் ரைட். சியர்.
குடிக்க தண்ணி வேணுமா? தலை வலிக்குதா உனக்கு? எனக்கு என்ன பிரச்சனை? ஹேய், ஒன்றும் இல்லை, தலை சுத்தி விழுந்துட்டேன், அவ்வளோதான். எப்படி, எப்போ? நேத்து உன் ஃப்ரெண்ட் ராஜ் கூட நீ பேசிட்டு இருக்கும்போது. ராஜ், நீங்க அவரை பாத்தீங்களா? பேசிட்டு இருக்கிறத கேட்டு நான் ரூம்குள்ள வரும்போது என்ன ரூம்குள்ள நீ அலோவ் பண்ணல, என்ன பிடிச்சி நீ வெளியில தள்ளும் போதுதான் நீ விழுந்தது. அப்ப ராஜ் எங்க இருந்தா? இங்கேயே இருந்தா. உங்களுக்கு என் மேல கோபமா இருக்கா? எதுக்கு? இல்ல, உங்களுக்கு தெரியாம எனக்கு அப்படி ஒரு ஃப்ரெண்ட். அதுக்கு என்ன? உனக்கு தெரியாம நிறைய நண்பர்கள் எனக்கு இருக்காங்க, ஆணும் பொண்ணுமா. தட்ஸ் குவைட் நேச்சுரல். ராஜ் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப் உனக்கு சந்தோஷம் கொடுக்குதுன்னா அது நல்லது தானே? அதுக்கு நான் ஏன் எதிரானிக்கணும்? யாரு கூட உனக்கு எந்த நட்பு இருந்தாலும் சரி, நான் என் மனைவியை முழுமையா நம்புறேன். நாளைக்கு சண்டே தானே, நாம ஒன்னா ஒரு அவுட்டிங் போலாம். இப்ப படுத்துக்க. மனோஜ், அப்படி நாம போகும்போது ராஜும் நம்ம கூட வந்தா உங்களால அதை ஏத்துக்க முடியுமா? ஏன் முடியாது? உன்னோட நல்ல ஒரு ஃப்ரெண்ட் கூட இருக்கிறது நல்லது தானே? தூங்கு. குட் நைட். ஹலோ, ராஜ் தானே? ஆமா, ராஜன் தான். யாரு? நான் தான் மாயா. இல்ல, பாவனா. யாரு? இன்னைக்கு நானும் மனோஜும் அவுட்டிங் போறோம், உங்களையும் கூட்டிட்டு வர சொன்னாரு, வருவீங்களா? பின்ன நான் வராமலா? கண்டிப்பா வருவேன். ஓகே. என்ன மச்சான்? அவதான் மச்சா கூப்பிட்டா. மாயா எதுக்காக கூப்பிட்டா? அவளும் மனோஜும் வெளியே எங்கயோ சுத்த போறாங்களா, அதுக்கு நானும் கூட வரணுமா? அவளும் கூட யாரு? மனோஜ். நீ அட்வகேட்டோட பேர் என்னன்னு சொன்ன? அட்வகேட் மனோஜ். டே, அவ அந்த அட்வகேட்டோட பொண்டாட்டின்னு அன்னைக்கு உனக்கு சொன்னல்ல? இது ஏதோ உன்னை சிக்க வைக்கிறதுக்காக அவங்க கூப்பிடுறாங்க. பிரச்சனை ஆயிடுமா மச்சான்? கண்டிப்பா பிரச்சனை ஆயிடும். டே மச்சான், அப்படி ஏதாவது நடந்தா அவன் நிலைமை அவ்வளவுதான். சாரி, இவ்வளவு நேரம் எங்க இருந்த? மாயாவ பாக்க போனேன். அந்த வீட்டு தானே? மாயா, ஏ பாவனா, ஏ போ போ, பின்னாடி போ, சீக்கிரம் போ போ. நான் பாத்துக்கறேன் மச்சான். போ, சீக்கிரம் போ மச்சான். மனோஜ், வண்டியை நிறுத்துங்க, சீக்கிரம் நிறுத்துங்க. மனோஜ் ப்ளீஸ் பின்னாடி போங்க. ஐயோ, கொஞ்சம் பின்னாடி போங்க, நான் சொல்றேன்ல, போங்க, கொஞ்சம் பின்னாடி போங்க. ஓகே ஓகே. பின்னாடி வந்து நம்மள இடிக்க போறாங்களோ மச்சான். இன்னும் சிசி முடியாம இருக்கிற வண்டி தான். ராஜ், ஹாய். நல்ல ஆள் தான். ஏன் காலையில வீட்டுக்கு வரல? நீ கண்டிப்பா வருவேன்னு நான் மனோஜ் கிட்ட சொல்லிருந்தேன்.
கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு நாங்க கிளம்பி வந்துட்டோம். நீங்க ரெண்டு பேரும் மட்டும் போற ஒரு அவுட்டிங் தானே, நான் தொந்தரவு பண்ண வேணாம் நினைச்சேன். நீ எனக்கு தொந்தரவா? என்ன பத்தி அப்படியே நினைக்கிற? இதுதான் உன்னோட பிரச்சனை. வா. மச்சான், என்னடா இது? ஃபோன் பண்ணும்போது கண்டிப்பா வரேன்னு சொன்ன ஆள் தான் பாரு, இப்ப வரலையா? என்ன மனோஜ் கூப்பிடணும்னு நினைக்கிறியா? ஃபார்மாலிட்டி எல்லாம் வேண்டாம், மனோஜ் கூப்பிட்டுருங்க. கூப்பிடு மனோஜ். கூப்பிடுற கூப்பிடுறேன். வாங்க ராஜ், வாங்க வண்டியில இருங்க. வா ராஜ், நீ முன்னாடி உட்கார. அதெல்லாம் முடியாது, ஜென்ஸ் ரெண்டு பேரும் முன்னாடி உட்காருங்க. என்ன மனோஜ்? வா. பாரவ பின்னாடி ஏறிட்டா. மச்சான், ஒருவேளை அவங்களுக்குள்ள சண்டையா இருக்குமோ? ஒருவேளை உன் பேரை சொல்லி ஏதாவது சண்டை போட்டிருப்பாங்க. ராஜ், நாம ஏதாவது ரெஸ்டாரன்ட் போய் லஞ்ச் சாப்பிடலாமா? ஓ ஷூர். மனோஜ், என்ன நிக்கிறீங்க, வந்து வண்டி எடுங்க. மனோஜ், முதல்ல ஏதாவது ரெஸ்டாரன்ட் போலாம், ராஜ் எதுவும் சாப்பிடலையா? அப்படியா, போலாம். கிளம்பிட்டாங்க, சீக்கிரம் வண்டி எடு, சீக்கிரம் போ. நிப்பாட்டு. வா. டவுன் போலீஸ் ஸ்டேஷன் தானே? ஓகே சார், தேங்க்யூ. கொஞ்சம் பார்க் பண்ணிட்டு. சரிங்க சார். போலாமா? ஓகே, வரேன். நான் வரணுமா மச்சான்? எதுக்கு, நம்ம கிட்ட தான் பொருள் இருக்குல்ல. ராஜ் உட்காரு. ஹலோ மேடம். எஸ். சூப்ல ஆரம்பிக்கலாமா? எனக்கு வெஜிடபிள் சூப். ஓகே. உங்களுக்கு? அதே போதும். ஓகே சார். ராஜ், 3 வெஜிடபிள் சூப். இல்ல, மேக் இட் 2x3. ஓகே தானே? ரெண்டு பேர் இருக்கீங்க, ரெண்டு பவுல் போதுமா? ஹே, மேக் இட் 2x3. எனிதிங் எல்ஸ்? வேண்டாம், அப்புறமா சொல்றேன். ஓகே, தேங்க்யூ சார். நான் ரெஸ்ட் ரூம் வரைக்கும் போயிட்டு வரேன். எக்ஸ்கியூஸ் மீ. நீ எதுக்கு இங்க வந்த? எதுக்கு வந்தனா? அது உங்க பொண்டாட்டி கிட்ட கேளுங்க, அவங்க கூப்பிட்டதாலதான் வந்தேன். அம்மா, அவங்க எங்க? மிச்சா போயிருக்காங்களா? நீ ஒழுங்கா போயிடு, போ. நீங்க கூப்பிட்டீங்கன்னு சொல்லிதான் நம்ம பொண்டாட்டி என்ன கூப்பிட்டாங்க. நம்மளோடதா? இதுக்கு மேல அப்படிதானே? இங்க ஆர்டர் எடுக்க யாரும் இல்லையா? ஒரு சாப்பாடு கூடயே ஒரு மசாலா வடையும். சரி, உங்களுக்கு என்ன வேணும்? சாப்பாடு கூட மசாலா வடை நல்லா இருக்கும். டேய், ஆளுங்கெல்லாம் இங்கேயே கவனிக்கிறாங்க, தேவையில்லாம சீன் போடாத, ஒழுங்கா இங்கிருந்து போயிடு, போ போ போ. என்ன சீன் சார்? நம்ம பொண்டாட்டி கூட உட்காந்து சாப்பிட போறோம், இது பெரிய சீனா? ஒழுங்கா எந்திரி. எதுக்கு எந்திரிடா? கூப்பிட்டு கலாய்க்கிறீங்களா நீங்க? என்ன தான் வந்துட்டாங்களே, இவங்க விஷயத்துல ஒரு முடிவுக்கு வந்ததுக்கு அப்புறம் போதும் மத்ததெல்லாம். இந்த பாருங்க, எல்லாரும் எல்லாருங்க கொஞ்சம் கவனிங்க, இதோ நிக்கிறாள்ல இவ. நான் ஜெயில இருக்கும் போது சொல்லபடியா எனக்கு கொஞ்சம் லெட்டர் மனோஜ் சொல்லபடியா? மனோஜ், என்ன பிரச்சனை? ஏய், என்ன பிரச்சனை? நான் சொல்றேன் டேய், உன்ன இங்க யாரும் இல்லையா? இந்த ஆளுதுக்கு வெளியில போ. ஏய், வெளிய போ. நான் வந்து ஒரு அப்பாவே ஏமாத்துறது கொஞ்சம் நல்லா இல்ல சார். என்ன சார் இவனே தான் சார். நான் சொல்றது கேளுங்க சார். ஏய் சார், கூட்டுல கேளுங்க சார். சார், என்ன ஏமாத்துறாங்க சார்? சார் சார், அந்த பொம்பளை கூப்பிட்டு தான் சார் நான் வந்தேன், அவங்களே கேளுங்க சார். இந்த ஆளு மனோஜ், அது ஏதோ ஒரு கிரிமினலா? சீ, சாரி, நல்ல ஒரு நாள் ஸ்பாயில் ஆயிடுச்சுல. அந்த ஆர்டர் கேன்சல் பண்ணிடு. ஓகே சார். சாரி. தேங்க்யூ சார்.
ராஜ், ஐ எம் வெரி சாரி. நாம இன்னொரு நாள் போலாம். ஓகே. ஒரு விஷயம் நான் கேட்கலாமா? ராஜுக்கும் எனக்கும் இருக்கிற உறவு பத்தி நீங்க ஏதாவது தப்பா எடுத்துக்கிட்டீங்களா? எப்படிப்பட்ட உறவா இருந்தாலும் நான் அதை ஒத்துக்கிட்டேன்ல. ராஜ்கிட்ட பேசும்போது ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் இருக்கிறது உண்மைதான். நல்ல ஃப்ரெண்ட். ஆனா உங்களுக்கு மட்டும் உரிமை இருக்கிற உலகத்துக்கு அவர் கண்டிப்பா வரமாட்டாரு. நீங்க என்ன நம்பலாம்? நான் இந்த உலகத்துல அதிகமா நம்புறது பெண்களை மட்டும்தான், குறிப்பா உன்னை. ஆனா என்னையும் சேர்த்து எந்த ஆம்பளையும் நான் சுத்தமா நம்ப மாட்டேன். அது ஏன்? அது ஏன்னு கேட்டா அது அப்படிதான். அப்புறம் உன் மனசுல ஒரு ஆளை பத்தி உருவான ஓவியம் என்னோட சில பேச்சால மங்கி போக கூடாது. போய் படுத்துக்க. ஹேவ் அ குட் ஸ்லீப். ஹலோ. பயமுடா நாய, நீ என்ன நடிச்சிட்டு இருக்க? என்ன போலீஸ்ல மாட்ட வச்சு மறுபடியும் உள்ளத்தெல்லாம் பாக்குறியா? பாரு, நான் ஜெயிலுக்கு போறதுக்குள்ள ஒரு முடிவுக்கு வந்தாகணும். லீகலா வேணும்னா அப்படி நீ அவளை டைவர்ஸ் பண்ணணும். அடுத்த நாள்ல இருந்து அவ ஏன் கூட தான் தங்கணும். அப்படி இல்லன்னா அவ நம்ம ரெண்டு பேருக்கும் தேவையில்லை. நான் அவளை சாக அடிச்சிடுறேன். ராஜ், நீ நினைக்கிற மாதிரி ஒரு ஆளா இல்லனா நீ கவலைப்படுவியா? இல்ல உனக்கும் ராஜுக்கும் உண்டான பழக்கம் வெறும் கொஞ்ச நாளா தான். நான் அந்த ஆள் கேஸ வாதாடுன அட்வொகேட். நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஒரு ஆம்பளை ரொம்ப சீக்கிரம் ஒரு பொண்ணு கிட்ட நெருக்கமான ஒரு அன்பு காட்டினா அதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு இன்டென்ஷன் இருக்கும். அப்படின்னா? என்ன பொறுத்த வரைக்கும் அது அந்த பொண்ணோட உடம்பு மட்டும்தான். How can you think like that, Manoj? இது ரொம்ப சீப்பா இருக்கு. இருக்கலாம், ஒருவேளை நான் சீப்பா திங்க் பண்றதா இருக்கலாம். ஆனா ஒரு லேடிங்கிற முறையில ஒரு கேர் வேணும்னு மட்டும் தான் சொல்றேன். இது வரைக்கும் என்கிட்ட ராஜ் வார்த்தையாலயோ பார்வையாலயோ தப்பா நடந்துகிட்டதே இல்ல. ஏய், உன்கிட்ட நான் ஆர்கியுமென்ட் பண்றது தயாரா இல்ல. அவசரத்துக்காக இருக்கிற ஒரு பிசாசு எல்லா ஆம்பளைங்களுக்குள்ளயும் இருக்கு. ஒரு ஆம்பளையான நான் தான் இதை சொல்றது. அந்த ஒரு நினைப்பு உன் மனசுக்குள்ள எப்பவும் இருக்கிறது நல்லது. நாளைக்கு காலையில சீக்கிரமா எழுந்திரிக்கணும். நாம அப்பா அம்மாவை பார்க்க போறோம். இனி கொஞ்ச நாள் அங்கதான். நீ உட்காரு, நான் ஏடிஎம் வரைக்கும் போயிட்டு வரேன். பாவனா, இங்க பின்னாடி. நீ எப்ப வந்த? தோ இப்பதான். எது வரைக்கும் போறீங்க? மனோஜோட வீட்டுக்கு தான். கொஞ்ச நாள் நம்ம அப்பா அம்மா வீட்டுல இருக்கலாம்னு மனோஜ் சொன்னாரு. ஹலோ மனோஜ். மனோஜ், அங்க பாருங்க ராஜ். எங்க? பின்னாடி. ஹலோ. ராஜ் விஷ் பண்றாருல, நீங்களும் ஹலோ சொல்லுங்க.
ஹலோ. நேத்து நம்ம அவுட்டிங் அந்த ரவுடி ஸ்பாயில் பண்ணிட்டான், அதோட காம்பன்சேஷனா ராஜ் நம்ம கூட வரட்டும். ஓகே மனோஜ். அதுக்கு என்ன, அப்பா அம்மாவை பார்க்கவும் செய்யலாம். ஆமாமா, அவங்களுக்கும் அறிமுகமாகிறது ரொம்ப நல்லா இருக்கும். என்னாச்சு ரமணி, நேத்து அவனோட போன் வந்ததுல இருந்தே நீ இப்படிதான் இருக்க? இப்படி மூக்கு சிந்துறதும் தும்புறதும் அழுகிறதும் பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? கிட்ட வந்ததா இப்பதான் அவன் எனக்கு போன் பண்ணி சொன்னான். ஒரு அம்மாவால தாங்கிக்க கூடிய விஷயமா நான் இப்ப கேட்டதெல்லாம்? நீங்க ஒருத்தர் தான் இது எல்லாத்துக்குமே காரணம். பெரிய குடும்பம்னு சொல்லிக்கிட்டு அவங்க கூட ஒரு உறவு இருந்தா பெரிய பெருமைன்னு சொல்லிட்டு அந்த பைத்தியக்காரிய என் மகனுக்கு கட்டி வச்சிட்டீங்க. நீ என்ன இப்படி முட்டாள் மாதிரி பேசுற? நீ நினைக்கிற மாதிரி அந்த பொண்ணுக்கு பைத்தியம் ஒண்ணு கிடையாது, ஒரு ஹாலுசினேஷன். இல்லாத ஒரு ஆளு இருக்கிற மாதிரி ஒரு நினைப்பு. ஏதாவது ஒரு நல்ல டாக்டர் கிட்ட காட்டிட்டு கவுன்சில் பண்ணி மாத்தக்கூடிய ஒரு விஷயம்தான். வாமா வாமா, எவ்வளவு நாளாச்சு என் பொண்ணை பார்த்துட்டு. மனோஜ் எவ்வளவு பிஸியா இருக்காருன்னு உங்களுக்கே தெரியும்ல. அம்மா நீங்க நல்லா இருக்கீங்கல்ல? ஏன் ரெண்டு பேரும் அமைதியா இருக்கீங்க? ஒண்ணு இல்ல ஒண்ணு இல்ல, என் பொண்ணு நல்லா சுறுசுறுப்பா இருக்கான்னு பேசிக்கிட்டு இருந்தேன். அம்மா ராஜ் எங்க? மனோஜ் என்ன இப்படி நிக்கிறீங்க? போய் ராஜ கூட்டிட்டு வாங்க. அது கூட்டிட்டு வாங்க. வாங்க ராஜ். உங்களுக்கு ராஜ் யாருன்னு தெரியுமா? இன்ட்ரோடியூஸ் பண்ணிவிடு மனோஜ். இது ராஜ், எங்களோட ஃபேமிலி ஃப்ரெண்ட். ராஜ் எங்க போற? எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு, நான் இதெல்லாம் கொஞ்சம் சுத்தி பார்த்துட்டு வரேன். சரி நானும் வரேன். ராஜுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்சிருச்சு போல, நான் போய் சுத்தி காமிச்சிட்டு வரேன். ராஜ் வா, நான் எல்லா இடத்தையும் சுத்தி காட்டுறேன். இங்க இருக்கிறது எல்லாமே ஹெர்பல் செடிங்க தான். அங்க பாரு, இங்க நர்சரி வச்சிருக்கோம். இத பார்க்க முடியலங்க கடவுளே. நீ இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கறதான் அவளுக்கான ட்ரீட்மெண்ட் நல்லா தெரியுமா? அப்படி மட்டும்தான் அவ மனசுல இருந்து அந்த ஆளை அழிக்கிறதுக்கு முடியும். இருந்தாலும் தனியா என் பையன் நிறைய தாங்கிட்டல்ல, சாரிடா. எல்லாம் என்னால மனைவி எல்லாத்தையும் வெளிப்படையா ஷேர் பண்றதுக்கு ஒரு ஆண் நண்பன் இருக்கிறத முக்காவாசி ஹஸ்பண்ட்னால ஏத்துக்க முடியாதுன்னு மாயா என்கிட்ட சொன்னா. ஆனா அந்த விஷயத்துல மனோஜ் தூக்கடிச்சிட்டாரு. நம்பிக்கைக்கு மறு பெயர் மனோஜ் தான். ஆனா ராஜ் விஷயத்துல மனோஜ் அவ்வளவு உறுதியா இல்ல. மனோஜும் என்ன சொல்றாருன்னா, முக்காவாசி ஆம்பளைங்க பெண்களை பாக்குறத ஒரே கண்ணோட்டத்துல தான். சில நட்புகள்ல சில சமயங்கள்ல உடல் உறவுகள் நடக்கலாம், தப்பு இல்ல. கமான் பாவனா. நோ ராஜ், வேண்டா. ஹே கமான், என்ன இது? நான் அம்மா கிட்ட போறேன். பவனா. மனோஜ் என்ன என்னாச்சு பவனா? ஒண்ணல்ல மனோஜ், ராஜ கூட்டிட்டு போய் பஸ் ஸ்டாண்ட்ல எங்கயாவது விட்டுறேன் ப்ளீஸ். என்னாச்சு, போகணும்னு அந்த ஆள் சொன்னாரா? இல்ல இல்ல, ராத்திரி இங்க ஸ்டே பண்றது அப்பா அம்மாக்கு பிடிக்கலனா ராஜ் போகட்டும். அது சரியா வராது. நேத்து மாதிரி அவரை பாதிலேயே அவாய்ட் பண்றது அது ரொம்ப தப்பு. நீ போ, அவரை நான் பாத்துக்கிறேன். மனோஜ் அதா, நீ ரொம்ப டயர்டா இருக்க, போய் ஃப்ரெஷ் ஆகு. போ.
எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதுப்பா. ஒன்னும் இல்லம்மா, இது வித்தியாசமான ஒரு நாடகம். நாம எல்லாரும் அதுல கொஞ்ச நாள் நடிக்கிறோம், அவ்வளவுதான். நீங்க அழுகாம இருங்க, சொல்றேன் இல்லம்மா. நீ இந்த ரூம்லயே படுக்க போற? ராஜ் எங்க? சாப்பிடறதுக்கு வரல? பின்னாடிதான் நிக்கிறாரு, கேக்கலாம்ல? நல்ல ஆளுதான், இங்க வந்து நிக்கிறீங்களா? இன்னைக்கு நீங்க படுத்துக்க, நானும் ராஜுவும் பக்கத்து ரூம்ல படுத்துக்கிறோம். ராஜுக்கு தெரியாத இடம் தானே? வாங்க ராஜ். குட் நைட். குட் நைட். ஓ, குட் நைட். பாவனா, பாவனா, ஹே பாவனா, பயப்படாத, நான் தான் ராஜ், ராஜமேனன். முத முதல்ல உன்னை எதுக்காக வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன்னு நான் என்கிட்டயே கேட்டேன். இப்போ எனக்கு பதில் கிடைச்சிருச்சு, நீ தான். உன்னோட இந்த அழகான உடம்பு, நீ நினைக்கிற மாதிரி ஆள் நான் இல்லை. நீ எப்படிப்பட்ட ஆளுங்கிறது எனக்கு தெரிய வேண்டாம், எனக்கு இப்போ நீ அழகான ஒரு பொண்ணு மட்டும்தான். ராஜ் என்ன பேசுறீங்க? எல்லா பொண்ணுங்களும் உள் மனசுல ஒரு பலவந்தமான உறவை ஆசைப்படுறாங்கன்னு ஆம்பளைங்க நினைக்கிறாங்க. அது உண்மையானு எனக்கு தெரியாது, ஆனா அப்படி நம்புறதுக்கு தான் எனக்கு பிடிக்கும். Hey, come on. லாபம் இல்லாம நாங்க ஆம்பளைங்க எந்த விஷயமும் செய்ய மாட்டோம். வாய்ப்பு கிடைச்சா அந்த வாய்ப்பை பயன்படுத்தாம இருக்க மாட்டோம். ஓ மனோஜத்தை கெஸ் பண்ணது அவன் ஒரு ஆம்பளையா இருக்கனாலதான். என்ன இது? நாளைக்கே போலாம். எனக்கு இங்க பயமா இருக்கு. பயப்படாத, நான் இருக்கல உன் கூட. பயப்படாத. என்ன காதல் கடிதம் சுடுகாட்டுக்குதான். ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கங்க. நீ என்ன சொன்ன மேனனா? நீ என்ன ஜாதி பேர சொல்லி கிண்டல் பண்றியா? மேனன் இல்லடா, பார்த்தா தெரியாது, ஐயர்ரா. நீ அந்த போன் அவகிட்ட குடுறா. என்ன? மனுஷங்க எவ்வளவு சீக்கிரம் மாறுறாங்கல்ல. போன் ஆஃப் பண்ணிட்டானா? அவன் மறுபடியும் ஆன் பண்ணும்போது மறுபடியும் கூப்பிடுவேன். ஏய், நீ அத விடு மச்சான். நம்ம கூட்டத்திலேயே அழகான பொம்பளை பிள்ளைங்க இருக்கும்போது நீ எதுக்கட அந்த பொண்ணு பின்னாடியே சுத்திக்கிட்டு இருக்க? ஏய், அப்ப நான் திருந்தினது? அப்படி ஒரு தப்பு மட்டும் தான் நீ அங்க பண்ணிருக்கிற. நீ அதை மறந்துரு. இல்லைனாலும் இந்த மேல் ஜாதின்னு சொல்லிட்டு இருக்க மனுஷங்களை எப்பயுமே நாம நம்பவே கூடாது. ஏய் மச்சான், ஜாதி இல்லாத உலகம் ஒன்னு உருவாகணும் சொல்லிக்கிட்டு நீ ஒரு கிளாஸ் இத குடியே. ஏய், உன்னை தான் குடிக்க சொன்னேன்.
இப்பதான் என் மச்சான் பழைய மச்சான் ஆனது. சார், உங்களுக்கு காலில இருந்து நான் போன் பண்ணிட்டே இருக்கேன் சார், ரிங் அடிச்சுட்டே இருந்தது, நீங்க போன் எடுக்கவே இல்லை. என்ன, நேற்று ராத்திரி ஒரு சம்பவம் நடந்துச்சு, யாரோ ஒருத்தர் உங்க பிளாட்டுக்குள்ள நுழைஞ்சு நாசம் பண்ணிட்டாங்க. காலையில வாசல் திறந்திருக்கும் போதுதான் எங்களுக்கே விஷயம் தெரியும், வாசல் ஒரு நோட்டீஸ் ஒட்டியிருக்காங்க. உங்களுக்கு இவ்வளவு பெரிய எதிரின்னு சொல்லிக்க யார் இருக்காங்க? கிரிமினல் கேஸுக்கு வாதாடுற அட்வொகேட்டுக்கா எதிரிங்க பஞ்சம், சரிதானே சார்? இந்த பேப்பர்ல எழுதியிருக்க ராஜ்மன்னன், உங்களுக்கு அவரை தெரியுமா என்ன? இல்ல தெரியாது. நீங்க வந்ததுக்கு அப்புறம் போலீஸ் சொல்லலாம் தான் நாங்க. இட்ஸ் ஆல் ரைட், இது இதை நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன். ப்ளீஸ், தேங்க்யூ, தேங்க்யூ, தேங்க்யூ. சரி சார். சார், சார் நீங்க வந்துட்டீங்களா? பாருங்க, சொன்ன மாதிரி எல்லாமே செஞ்சாச்சு. ஆ, ஓகே தானே உங்களுக்கு? காஸ்ட்லியான பொருள் எதுவுமே உடைக்கல. தேங்க் யூ, தேங்க் யூ சோ மச். இங்க பாரு மச்சான், இந்த பெரிய வீட்டு பொம்பளைங்க எல்லாம் குறிப்பா எந்த வேலையும் இல்லாம இருக்கும் போது தனிமை என்று அப்படி ஒரு விஷயம் உருவாகும். பாரு, நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு எல்லாமே கனவுல கூட நினைக்க முடியாத விஷயம்தான் அது. அது வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் ஒன்னும் பண்ண முடியாது. பொம்பளைங்கன்னா இப்படி உங்களுக்கு லெட்டர் அமிச்ச மாதிரி ஏதாவது காமெடி பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணிடுவாங்க. ஆம்பளை விஷயங்க அவ்வளவுதான், தண்ணி அடிச்சு லிவர் எல்லாம் போயிடும். லிவர் போயிடும். அப்ப நீங்க எல்லாம் காலையில இருந்து சாயங்காலம் வர குடிச்சிட்டு இருக்கிறது என்ன பெருமைக்காகவா? பாரு, அறிவில்னா வாய மூடிட்டு பேசாம இருக்கணும். நீ ஸ்பிரிட் சினிமா பாத்துருக்கியா? அதுல காஸ்ட்லி சரக்கு ஹீரோ சாப்பிடறதுக்கு காரணம் என்னன்னு தெரியுமா? தனிமை, அவரோட தனிமை. ஆனா பிச்சைக்காரன நந்து குடிக்கிறது எங்களை மாதிரி அடிஷன், அடிஷன். அதனால என்னாச்சு, ஹீரோ வேணான்னு நினைச்ச போது அவரு தண்ணி அடிக்கிறதே விட்டுட்டாரு. ஆனா நந்து செத்துட்டால இல்லையா? அதனாலதான் நான் சொல்றேன், நாளைக்கு அவ தனிமையில டீசென்ட் ஆயிடுவா. ஆனா நீதான் அந்த நந்து, இதெல்லாம் நமக்கு வேணாம் மச்சான். ஒரு பேராசையில அப்ப தோணுன விஷயம்தான் அது, நான் அதை அப்பவே விட்டுட்டேன். மச்சான் சொன்ன மாதிரி நாய் சந்தைக்கு போனா அவ பின்னாடியே நான் சுத்திட்டு இருந்தேன், அது ஒரு தப்பு தான். அந்த ஒரு அறிவுக்கு ஒரு கட்டிங் அடி. வேண்டாம் மச்சான். அடிச்சு நொறுக்கிட்டாங்க. ஜில்லா கோர்ட்ல பிராக்டீஸ் பண்ற அட்வொகேட் மனோஜ்குமார் பிளாட்ல தான் ஜாமீன்ல இருந்து வந்த விலாசினியோட கொலை கேஸ் அக்யூஸ்ட் ராஜன் தான். எல்லாத்தையும் அடிச்சு நொறுக்கிட்டாங்க. கொஞ்ச நாளாவே அட்வொகேட்டோட மனைவிய தொந்தரவு பண்ணிட்டு இருந்த ராஜன் அட்வொகேட் போலீஸ்ல புகார் கொடுத்திருந்தாரு. ஒருவேளை இதுதான் காரணமா ராஜன் இப்படி எல்லாம் செஞ்சதுக்கு போலீஸ் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. மற்றும் விளையாட்டு செய்திகள். அது சரி, புருஷனும் பொண்டாட்டியும் சேர்ந்து எனக்கு காப்பிடிக்க நினைச்சா பதில் கொடுக்க எனக்கும் தெரியும். தெரிந்த தெரிஞ்ச ராஜனுக்கு திரும்பவும் அயோக்கியன் ஆகிறதுக்கு ஒரு நொடி போதும். வணக்கம். ஐயோ, ஒரு நிமிஷம் பாக்கி போலீஸ் வந்துட்டு பேசி கூப்பிடுற. ஹலோ, நீயும்டிக்க Ugh!
என்னடி நினைச்சிட்டு இருக்க, நீ விளையாடுறது நான் தான் கிடைச்சனா? எல்லாத்துக்கும் காரணம் நீதான். உன்னை சாவடிக்கிறனா இல்லையா பாரு. ஏற்கனவே ஒருத்தர் சாவடிச்சிருந்தானா? உன்னதுக்காக கத்தியெடுத்து தான் வந்திருக்கேன். உன்னை நான் விட மாட்டேன். உன்னையும் உன் பொண்டாட்டியும் நான் சாகடி பண்ணேன். ஸ்ரீ மனோஜ், பாவனா கம்ப்ளீட்டா ப்ராப்ளத்துல இருந்து வெளியில வந்துட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனா என்ன பொறுத்த வரைக்கும் அவங்க கற்பனையில உருவான அந்த கேரக்டர் அவங்களோட மனசுல இருந்து வெளியே தள்ளுறதுக்கு பாவனா ரொம்ப முயற்சி பண்றாங்க. அது அவங்க மனசாலையும் உடம்பாலையும் உங்களுக்கு சொந்தமா இருக்காங்க. அதனால மட்டும்தான் அந்த பாசத்தோட அதிக வெளிப்பாடுதான் அவங்க உருவாக்கின இந்த காயம். எங்க காட்டுங்க. ஐஃபோன் பல்லுங்கிறதுனால செப்டிக் ஆகல. இருந்தாலும் உங்க வைஃப் ட்ரீட் பண்ண நீங்க எடுத்த வழி நல்ல வழி. நல்ல வேலை ஒரு கழியோட முடிஞ்சது. ஒருவேளை கத்தி எடுத்து ஏதாவது பண்ணிருந்தாங்கன்னா பாவனாவுக்கு தொடர்ந்து கவுன்சிலிங்கும் தெரப்பியும் தேவைப்படலாம். இருந்தாலும் நவ் ஐ அம் ஷியூர் ஷி வில் பி ஆல் ரைட். தேங்க் யூ டாக்டர், தேங்க் யூ. ஆனா இன்னொரு சூழ்நிலையில இன்னொரு பயம் அவங்களுக்குள்ள ஏற்படலாம். அது மனசை பாதிக்க கூட செய்யலாம். சோ இவ்வளவு நாள் நீங்க கொடுக்காம இருந்த கேர், காட்டாம இருந்த அன்பு, இதெல்லாம் இருந்தா தான் வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சிருக்கும். இவங்க அதை எதிர்பார்க்கறாங்க. எனக்கு புரியுது டாக்டர். ஐ வில். ஓகே, குட் லக். தேங்க் யூ. ஹலோ ஹலோ, அட்வொகேட் மனோஜ் தானே? நான் தான் லிபி மச்சான். யாரு? ராஜனோட மச்சான் லிபி. அவருக்கு நேரடியாக உங்களை கொஞ்சம் பார்க்கணுமா? நாங்கள் இங்கே கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்கோம். ஆ, எப்படி இருக்காரு? என்னத்தை சொல்றது, பஞ்சர் ஒட்டாத இடம் உடம்புல கிடையவே கிடையாது. வணக்கம். வணக்கம். பார்த்து பார்த்து மெதுவா. ஒரு விஷயம் சொல்றதுக்கு தான் உங்களை பார்க்கணும்னு சொன்னேன். உங்களுக்கு ஒன்றும் தொந்தரவில்லையே? உண்மையே சொல்ல போனா நான் திருந்ததுக்கான காரணமே உங்க பொண்டாட்டி தான். ஆனா அப்ப அவங்க உங்க பொண்டாட்டிங்கிற விஷயம் எனக்கு தெரியாது. அவங்கள கல்யாணம் பண்ணி மானத்தோட வாழணும்னு நினைச்சுதான் நான் ஜெயில இருந்து வந்தேன். அது நடக்காதுன்னு தெரிஞ்சதும் பிடிவாதம். பணப்பாவம் அவங்களுக்கு பைத்தியங்கிற விஷயம் இப்பதான் சார் தெரியும். என்னை மன்னிச்சிருங்க சார். நான் திருந்தினது நிஜமாவே வேஸ்ட் ஆயிடுச்சுல்ல சார். ஒன்றும் வேஸ்ட் ஆகல. புதுசாக உனக்கு எதிராக எந்த கேஸும் சார்ஜ் பண்ண மாட்டாங்க. அப்புறம் அதை நானாக செஞ்சது, அதை நானாகவே தீர்த்துக்கிறேன். கொலைக்கேஸ்லேருந்து உன்னை நான் வெளியில் கொண்டு வந்துடுறேன். ஒரு நல்ல வாழ்க்கை உனக்கு இருக்கு. இப்போ திருந்தினது அப்போ உதவியாக இருக்கும். வரட்டுமா? சரி சார். சரி சார். சார், ஒரு விஷயம் என்னால சொல்லாம இருக்க முடியாது.
அப்படி ஒரு பைத்தியக்காரி கூட வாழற உங்களுக்கு ஒரு 100 கோடி புண்ணியம் கிடைக்கும், உறுதியா சொல்றேன். எவ்வளவு நாள் ஆச்சு ஆனா ஆபீஸ்க்கு போன் பண்ணி கம்ப்ளைண்ட் பண்ணி இது வரைக்கும் ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுத்தீங்களா? இப்படி பொறுப்பில்லாத ஒரு இடத்துல இது வரைக்கும் தங்கினதே கிடையாது. பாத்ரூம் லைட் ஃபியூஸ் ஆகி 3 நாள் ஆயிடுச்சு, ஒரு எலக்ட்ரீஷியனை கூட்டிட்டு வர முடியலையா? மாசம் மாசம் மெயின்டெனன்ஸ் ஃபீஸ் எல்லாம் கரெக்டா வாங்கிட்டு இருக்கீங்கல்ல, இதை என்னால மன்னிக்கவே முடியாது. போதும்ப்பா, எல்லாரும் பாக்குறாங்க. இன்னைக்கு ஈவினிங்குள்ள எலக்ட்ரீஷியன் வரலனா நான் என்ன பண்ணுவேன்னு காட்டுறேன். ஸ்டூபிட் இடியட், யூஸ் தி ஸ்பெல்லஸ். என்னாச்சு? என்னத்த சொல்றது சார், ஒரு சின்ன விஷயம் போதும், திட்டி தீத்துருவாரு. அந்த பொண்ணு கூட்டிட்டு போனதுனாலதான், இல்லன்னா இன்னும் திட்டிக்கிட்டே இருப்பாரு. மேடம் இப்ப எப்படி இருக்கீங்க? எந்த பிரச்சனையும் இல்ல. மனோஜ், நான் இப்ப வரேன், எனக்கு ஒருத்தவங்களை பார்த்து ஒன்னு சொல்லணும். மாயா எந்த காலத்திலையும் என்னுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட். மேல இருந்து பெண்மணி சாவு, பாவனா, மாயா, 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 அன்பான பாவனாவுக்கு, நேத்து என்னோட ஹஸ்பண்ட் என்னை பார்க்க வந்திருந்தாரு. நாங்க ரொம்ப நேரம் பேசிட்டு இருந்தோம். அப்பதான் அவர் இல்லாம இருக்கும்போது நான் எவ்வளவு தனிமையில இருந்தேன்னு தெரிஞ்சது. காதல், பாசம், பாதுகாப்பு, அப்படி எந்த ஒரு பேரு சொல்லி கூப்பிட்டாலும் முழுமையாகாத ஒரு உறவு இருக்கு புருஷனுக்கும் பொண்டாட்டிக்கும் நடுவுல. அதை நான் தாமதமா தான் புரிஞ்சுக்கிட்டேன். அந்த தப்பு உனக்கும் நடக்காம இருக்கட்டும். பாசத்தோட உன்னோட மாயா. போயிட்டா? மாயா மட்டும் இல்ல, நம்ம வாழ்க்கையில கூப்பிடாம வந்த எல்லா விருந்தாளிகளும் போயிட்டாங்க. இனி நாம ரெண்டு பேர் மட்டும்தான். நாம இனி ஒன்னா கூப்பிடாம இனி எந்த விருந்தாளிகளும் நம்ம வாழ்க்கையில வரமாட்டாங்க. பால்கனிக்கு அந்த பக்கம் இருக்கிற ஃப்ளெக்ஸ் போர்டில் அடிக்கடி விளம்பரம் மாற்றிக்கிட்டே இருந்தாங்க. கற்பனை உலகத்தில் இருந்து
நிஜ உலகத்துக்கு வந்துருச்சு பாவனாவோட வாழ்க்கையும். ஒரு நிமிஷம் வாடா 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 செல்லும் வா வா வா.